give me a second, let me share my screen. உங்க வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு. உங்க வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு. ஒன் செகண்ட். ஓகே, இப்போ ஓகேங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். லைக் ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் த அசூர் டெமோ செஷன். ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அசூர்னுடைய இம்பார்ட்டன்ஸ், எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் இங்கே பீப்புள்ஸ்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இங்கே இருக்கிறவங்கள நிறைய பேர் நியூவாக கரியரை அசூரில் ஸ்டார்ட் பண்ணலான்னு, இல்லை ஆல்ரெடி ஒர்க்கிங் ஐடி பீப்புள்ஸ் ஷிஃப்டிங் யுவர் கரியர் டு அசூர், ஆர் எல்ஸ் பீப்புள் வில் லேர்ன் த ஈஸி லேர்னிங் ப்ராசஸ் அண்ட் தென் அசூர் வில் டேக் யூ டு த பொட்டன்ஷியல் ஆஃப் குட் இன்கம். ஸோ இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்கு. லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் த டைம், லெட் மீ கெட் இன் டு த பிக்சர். லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். மை செல்ஃப் தங்கராஜ் அண்ட் ஐ ஹவ் 14. ஜி, உங்க வாய்ஸ் இன்னுமே எனக்கு லோவா கேக்குற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஆடியோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டரா. ஓகே ஃபைன். அதர்ஸ் உங்களுக்கு எப்படி கேக்குது? எனக்கு தான் இஷ்யூவா? அவர் வாய்ஸ் கரெக்டா நல்லா தான் இருக்கு. இருக்கு. அவர் ஓகே வாய்ஸ் ஓகே கரெக்டா தான் இருக்கு. ஓகே ஜி, ஏன்னா உங்க வாய்ஸ் அளவுக்கு அவர் வாய்ஸ் எனக்கு கொஞ்சம் தெரியல. ஓகே 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 யா ஃபைன் தேங்க்யூ. என்னுடைய பேர் தங்கராஜுங்க. ஐடியில் அரௌண்ட் 14 இயர்ஸ் ஆஃப் 14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஐ ஸ்டார்டட் மை கரியர் இன் கிளாசிக் ஏஎஸ்பி, டாட் நெட், சீக்குல் சர்வர், ஆங்குலர் அண்ட் அசூர் ஆஸ் வெல் அஸ் டெவாப்ஸ். ஸோ அசூரில் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் அரௌண்ட் 7 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அசூர். அண்ட் இன் ஸ்பெசிஃபிக் டு த மென்டார், லைக் இன் டீச்சிங் ஐ ஹாவ் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய ஜூனியர்ஸ் ஃப்ரெஷர்ஸ் எல்லாருக்குமே அசூரில் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுடைய ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணி அவங்க ப்ராஜெக்ட் லெவலில் மேட்ச் ஆகுறாங்களா, மேட்ச் ஆன உடனே அவங்கள ப்ராஜெக்டில் அலோகேட் பண்ணுறது தான் என்னுடைய ஒர்க். அப்பார்ட் ஃப்ரம் தட், என்னுடைய சர்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அசூர் சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக இருக்கேன், ப்ளஸ் ஏடபிள்யூஎஸ் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். ஓகே ஓகே, பிஃபோர் மூவிங் டு த கிளவுட், லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ த திங். ஓகே, கிளவுட் ஏன் வந்துச்சுன்னு தெரியுங்களா? கிளவுடுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர் எப்படி இருந்ததுன்றதை நம்ம புரிஞ்சுக்கினா ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓகே, லெட் மீ டேக் யூ டு த பிக்சர் பிஃபோர் பிஃபோர் கிளவுட். ஓகே, பிஃபோர் கிளவுட் எப்படி இருந்ததுன்னா, ஆர்கிடெக்சர் ஒரு சர்வர் நம்ம பிளேஸ் பண்ணணும். ஓகே, சர்வர் இன் த சென்ஸ் அந்த சர்வருக்கு மேலே ஒரு ஓஎஸ், அந்த ஓஎஸ்க்கு மேலே நம்மளுடைய அப்ளிகேஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வருன்றது தான் ஹார்ட்வேர். ஓகே, தென் கமிங் டு தட் ஓஎஸ், ஓஎஸ் இஸ் நத்திங் பட் த விண்டோஸ். ஓகே, அண்ட் தென் த அப்ளிகேஷன், மேபி த டாட் நெட் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ பிஃபோர் க்ளவுட் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஒரு ஹார்ட்வேர் டெவலப் பண்ணோம், அந்த ஹார்ட்வேரில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணோம், ஓஎஸில் டாட் நெட். சேம் வே நமக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு செட்டப் என்விரான்மெண்ட் நம்ம செட்டப் பண்ணியே ஆகணும். என்விரான்மெண்ட் இன் த சென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ஓஎஸ். ஓகே ஃபைன், நெக்ஸ்ட், திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சர்வர் ஹார்ட்வேர், திஸ் பிலாங்ஸ் டு ஓஎஸ், அண்ட் ஃபைனலி ஆல்ரெடி டாட் நெட் அப்ளிகேஷன் இருக்கு, இது டேட்டாபேஸ். ஸோ த சேம் வே நமக்கு எத்தனை அப்ளிகேஷன் வேணுமோ அத்தனை அப்ளிகேஷனுக்கு நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சர்வர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆகும். இதுதான் ட்ரெடிஷ்னல் வே. ட்ரெடிஷ்னல்னா பிஃபோர் க்ளவுடு. ஓகே, இது இது எப்போ இருந்ததுன்னா 2000ல். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இது சம்திங் கால்ட் மொபைல் ஆப், மொபைல் ஆப். ஓகே, இப்போ இந்த சர்வர்ஸ் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்றதுக்கு என்னென்ன வேணும்னா, ஃபர்ஸ்ட் இது இதனுடைய டிராபேக்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ், ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்பேஸ் வேணும், டெடிக்கேட்டட் ஸ்பேஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சர்வர். நம்பர் டூ, காஸ்ட், ஒவ்வொரு சர்வர் நம்ம வாங்குறதுக்கான காஸ்ட். நம்பர் த்ரீ, எலக்ட்ரிசிட்டி.
எலக்ட்ரிசிட்டி. நம்பர் ஃபோர் மேன் பவர். நம்பர் ஃபைவ் மெயின்டெனன்ஸ். ஓகே, இது எல்லாமே ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர். ட்ரெடிஷ்னல் என்விரான்மெண்ட், ட்ரெடிஷ்னல் சர்வர். ஓகே கிளியர். இப்போ இதை ஓவர் கம் பண்ண மைக்ரோசாஃப்ட் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, தே ஹாவ் எ சாஃப்ட்வேர் கால்டு ஹைப்பர் வி. ஹைப்பர் வின்றது ஹைப்பர் விசர்ன்ட்டு சொல்லுவாங்க. இந்த ஹைப்பர் வி, வி வி டேர்ம் இட் இஸ் கால்டு ஹைப்பர் வி. ஓகே, இந்த ஹைப்பர் வியில் எப்படி இருக்கும்னாக்கா, த சேம் வே ஒரே ஒரு ஹார்ட்வேர், இட்ஸ் எ ஹியூஜ். அந்த ஹார்ட்வேர் மேலே அகைன் வி ஹாவ் டு கிரியேட் எ சாஃப்ட்வேர். வித்தின் த சாஃப்ட்வேர் வி நீட் டு கிரியேட் எ என் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். ஒரே சர்வரில் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸை நம்ம கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஹைப்பர் வியூன்ற கான்செப்ட். இது இது இதுவும் கொண்டு வந்தது யாருன்னா, மைக்ரோசாஃப்ட். ஓகே, அண்ட் திஸ் இஸ் கால்ட் ஹைப்பர் வி. எஸ், திஸ் மைட் பி அ டாட் நெட், this might be a DB, this might be a mobile app, this might be single page application. okay, இப்போ இதுல என்ன benefit னு பாத்தீங்கன்னா, என்னென்னலாம் நாம reduce பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, same like first one, space நாம reduce பண்ணிட்டோம். இதெல்லாம் வந்து இங்க prawns ஒரு ஒரு added benefit. இங்க வந்து ஸ்பேஸ் ரெடியூஸ் ஆயிடுச்சு நமக்கு. பட் காஸ்ட் வைஸ் வி நீட் டு ஸ்பெண்ட் எலக்ட்ரிசிட்டி சேம், வி நீட் இட். மேன் பவரும் நமக்கு சேமாக தேவை. மேன் பவரில் எந்த வித இதுவும் இல்லை. மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் நமக்கு சேமாக தான் இருக்கும். காஸ்ட் என்னன்னாக்கா, இங்கே வந்து ஒரு 5 to 10 lakh ஆகிற இடத்துல இங்கே ஒரு 15 lakh. பட் இங்கே என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைப்பர் வியூவில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, வி கேன் கிரியேட் மோர் தென் 1500 விஎம்ஸ் இன் ஒன் சர்வர். இது பெனிஃபிட்ல பாத்தீங்கன்னா, யூ கேன் கிரியேட் மோர் தென் 1024 விஎம்ஸ் இன் சிங்கிள் சர்வர். சிங்கிள் சர்வர் இது வந்து ஹைப்பர் வியினுடைய பெனிஃபிட். ஓகேங்களா? சோ ட்ரெடிஷ்னலும் என்னன்னு தெரிஞ்சிச்சு, ட்ரெடிஷ்னல் 2000, இது இன் பிட்வீன். தென் நவ் வி கம் டு த கிளவுட். ஓகே, நான் ஜஸ்ட் ஹை லெவல்ல கிளவுட் எதுக்கு என்னன்றத கிளியரா சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கிளவுட்ல பாத்தீங்கன்னா, இந்த சேம் ஆர்கிடெக்சர், இந்த ஆர்கிடெக்சர் வைஸ் ஹைப்பர் வியூல சேமா வரும். ஓகே, இப்போ இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இன்பிட்வீன்ல வி நீட் எ கிளவுட் ஸ்ட்ரக்சர். இந்த கிளவுடுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட். இன்டர்நெட் ஓகே, இந்த இன்டர்நெட் தான், இந்த இன்டர்நெட் தான் கிளவுட கனெக்ட் பண்ணுது. கிளவுட்ல இருந்து யூசர்ஸை கனெக்ட் பண்ணுது. இது வரைக்கும் புரியுதுங்களா, என்ன டிஃப்ரென்ஸ், ஆரிஜின் என்ன, இப்போ நம்ம எங்க இருக்கோன்றது டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? புரியுது. கைஸ் ஆ ஓகே ஃபைன் ஃபைன். இப்போ இதுல என்னென்ன நம்ம பார்க்கலாம், லெட்ஸ் மூவ் ஆன் டு த பிபிடி. ஓகே, பிஃபோர் கிளவுட் நாம என்ன பண்ணணும்னா, அதேதான் ஃபர்ஸ்ட் நம்ம சர்வர் வாங்கணும். சர்வருக்கு உண்டான பிளேஸ், இபி, பேக்கப் பவர் எல்லாமே. அட் த சேம் டைம் இங்கே போட்டில் இமேஜில் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வந்து நல்லா பீக்காக இருக்குது, கஸ்டமர்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க அப்படின்னா, பை டிஃபால்ட்டு அதுக்குண்டான சர்வரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும்,
ஃபார் எக்ஸாம்பிள் டாட் நெட்ல இந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ ரன் ஆயிட்டு இருக்கிறது வந்து ஒரு 10,000 யூசர் இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல 11,000 12,000 யூசர்ஸ் வந்தாங்கன்னா பை டிஃபால்ட்டா டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும். டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம ஹார்ட்வேரையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். மேபி ரேம் இப்போ 20 GB ரேம் இருக்கிறது, மேபி 30 GB ரேமா நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த இன்க்ரீஸ் பண்றது எல்லாமே இதுல பாசிபிள் இல்லை. யூ காட் இட் ரைட்? ஸோ அந்த ஹை டிராஃபிக் மோர் சர்வர். இந்த சர்வர்ஸ் வரும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சர்வர், இதே மாதிரி கம்ப்ளீட் என்வரான்மெண்ட்டை நம்ம செட்டப் பண்ணி இதனுடைய க்ளோன் அப்ளிகேஷன் எடுத்து இந்த சர்வரில் போடணும். ஸோ அதுதான் டிராஃபிக் அண்ட் மோர் சர்வர். அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன், மெயின்டெனன்ஸ் காஸ்ட். மேன் பவர் பிளஸ் மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே ஃபைன். ஓகே, அண்ட் இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஸ் இட் இஸ் ஆஸ் ஐ சட், சர்வர்ஸ் ஆர் வெரி காஸ்ட்லி. ஓகே, அண்ட் தென் த ட்ரபுள் ஷூட்டிங். இப்போது எக்ஸாம்பிள் நீங்களே எடுத்துக்கங்களேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்? ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு கம்பெனிக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்ணோம்னா என்னென்னலாம் வேணும்? ஃபர்ஸ்ட் நமக்கு உண்டான ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ், சர்வர்ஸ், மேன் பவர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், இது எல்லாமே டிஸ்அட்வான்டேஜ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் கிளவுடு, அதாவது வெண்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க. வெண்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசூர், அசூர் எடுத்துக்கிறாங்க. அவங்க தான் ப்ரொவைடர்ஸ். ப்ரொவைடர்ஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே டேக் கேர் பண்ணிக்கிறது தொட்டு நாம் என்ன பண்ணலான்னாக்கா ஜஸ்ட் கோடை டெவலப் பண்ணி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு கோடை மட்டும் நம்ம டெவலப் பண்ணி நம்ம புஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ தட் நமக்கு என்னென்னலாம் குறையுதுன்னாக்கா நமக்கு டிராஃபிக் பற்றி நம்ம யோஸ் ஐ மீன் சர்வர் காஸ்ட்டை பற்றி நம்ம யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. என்னமே ப்ரொவைடர்ஸ் எடுத்துக்கிறாங்க, ப்ரொவைடர்ஸ் கிட்ட நம்ம கொடுத்துட்றோம். ஓகேங்களா? டிராஃபிக் இன்கேஸ் அதிகமானா நம்ம ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்து ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம், ஸ்கேல் டவுனும் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து நம்ம எந்த ஒரு இஷ்யூஸும் ஃபேஸ் பண்ண தேவையில்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூஸ் வரும்போது நம்ம என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணோம்னா, வி ஹாவ் டு கான்சென்ட்ரேட் மோர் ஆன் த பிஸ்னஸ். ஓகே, யூ கேன் நாட் ஃபோக்கஸ் ஆன் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூஸ். ஏன்னா ஒரு இஷ்யூ வந்து அதை ட்ரபிள் ஷூட் பண்ணி எங்க இஷ்யூ என்ன ஏதுன்றதுல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம பிஸ்னஸ் எப்படி வாங்கலாம், என்னென்ன பண்ணலாம், அதில் நம்ம யூஸ் பண்ணலாம். தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, ஆஸ் ஐ சட், ஃபிசிக்கல்னா லைக் ட்ரெடிஷ்னல் அண்ட் விர்ச்சுவல் என்வரான்மெண்ட், இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா பேசிக்கா என்னென்னன்னு பார்க்க. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சர்வர் கிரியேட் பண்ணுறோம், சர்வர் மேலே ஓஎஸ், அந்த ஓஎஸ்க்குள்ள அப்ளிகேஷன். இட்ஸ் அ சிங்கிள், இட்ஸ் அ ஃபிசிக்கல் ட்ரெடிஷ்னல் ஒன். இப்போ விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்ல எப்படி இருக்குன்னாக்கா சேம் சர்வர் விர்ச்சுவலைசேஷன், அந்த விர்ச்சுவலைசேஷனுக்குள்ள மல்டிபிள் விஎம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நம்ம என்னென்ன ஆப் வேணுமோ அத்தனை ஆப்ஸையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் ஐ சட், டாட் நெட் வேணும், டேட்டாபேஸ் ஒரு ஒரு ஆப்லையும், டாட் நெட் ஒன்று, மொபைல் அப்ளிகேஷன், சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ் லைக் டாட் நெட் இருக்கு, ஆங்குலர் இருக்கு, நோடு, ரியாக்டு, எல்லாமே ஒவ்வொன்றத்தில் போட்டுக்கலாம். ஸோ இது நமக்கு எல்லாத்துலேயும் பெனிஃபிட். மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன், ஓகே, ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் ட்ராபேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் இது எல்லாமே அந்த பெயிண்ட்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ட்ராபேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஸ் ஐ சட், காஸ்ட், ஸ்பேஸ், இபி, டிராஃபிக், மானிட்டரிங், மெயின்டெனன்ஸ், இது எல்லாமே நமக்கு ட்ராபேக் தான். ஃபிசிக்கலாக இருக்கும்போது பேக்கப், எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாமே ட்ராபேக்ஸ் தான். ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். விர்ச்சுவலைஸ்டு என்வரான்மெண்ட்டுக்கும் கிளவுட் ஆர்கிடெக்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ விர்ச்சுவலைஸ்டு என்வரான்மெண்ட்ல நீங்க ஒரு சர்வர் வாங்கி பை பண்ணி அந்த சர்வர்ல ஹைப்பர்விஷன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஒவ்வொரு விஎம்மா கிரியேட் பண்ணி நீங்க ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணியே தெரியும். இதுல என்ன டிராபேக்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்ளீட் என்வரான்மெண்ட் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் ஆன் யுவர் ஓன் மணி. எக்ஸாம்பிள், ஒரு அப்ளிகேஷன் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா இந்த சர்வரை நீங்க வாங்கிடணும், அந்த சர்வரை நீங்க ஓன் லைக் 10 லேக் கொடுத்து நீங்கள் சர்வரை வாங்கிட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷனுக்கு ஸ்பேஸ் வந்து 10 to 20 MB யூஸ் பண்ணுதுன்னா பேலன்ஸ் ஒரு 100 GB இருக்குன்னா அந்த 100 GB நீங்கள் வேற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது.
ஸோ அது ஐடியலா இருக்கணும். அதே நீங்க கிளவுட்ல மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்பேஸ்ல இருந்து எந்த ஒரு இஷ்யூவும் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு லேப்டாப் இன்டர்நெட் இருந்தா போதும். ப்ரொவைடர் கூட நீங்க கனெக்ட் பண்ணிட்டு ப்ரொவைடர் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணலாம், எனக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷின் வேணும், அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கான பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் லைக் ஓஎஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரொவைடர் என்ன பண்ணுவாங்க, அசூர்ல ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிட்டு அந்த விர்ச்சுவல் மிஷின்ல ரிக்வயர்ட் லைக் லைசன்ஸ்டு விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். இதுல நீங்க என்ன கோட் டெவலப் பண்றீங்களோ டெவலப் பண்ணிட்டு உங்க ஜிட்டாப்ல புஷ் பண்ணிட்டீங்க, புஷ் பண்ணிட்டு உங்க விஎம்ஐ நீங்க டெலிட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1 hour நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த 1 hour உண்டான பேமெண்ட் மட்டும் நீங்க பே பண்ணா போதும். ஸோ இதே விர்ச்சுவலைசேஷன் என்ன பண்றீங்க, ஒரு சர்வர் ஒரு ஓஎஸ் வாங்குறீங்க, எல்லாத்துக்குமே லைசன்ஸ்டு, அந்த லைசன்ஸ்க்கான காஸ்ட், சர்வர்க்கான காஸ்ட், விஎம்க்கான காஸ்ட், பிளேஸ் பேக்கப், இபி எல்லாத்துக்குமான காஸ்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதான் ஒரு அப்ளிகேஷனை ஒரு பிஸ்னஸே நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும், ஒரு ஆப்பே நீங்க கிரியேட் பண்ண முடியும். பட் கிளவுட்ல என்ன பெனிஃபிட்னா ஜஸ்ட் ஒரு லேப்டாப் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் அவ்வளவுதான். இப்போ இதுல பாத்தீங்கன்னா சர்வர் வேணுமா, சர்வர் நீங்க கிரியேட் பண்ணிட்டு எவ்வளவு நேரம் யூஸ் பண்றீங்களோ அந்த சர்வருக்கு உண்டான காஸ்ட் மட்டும் நீங்க பே பண்ணா போதும். சேம் அஸ் விர்ச்சுவல் டெஸ்க்டாப், விர்ச்சுவல் டெஸ்க்டாப்னா நீங்க என்ன மிஷின் யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி மிஷின் சாஃப்ட்வேர்ஸ் விண்டோஸ் ஓஎஸ் அதுக்குண்டான சாஃப்ட்வேர்ஸ் உள்ள என்னென்ன எம்எஸ் வேர்ட் வேணுமா, வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸல் அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா பை டிஃபால்ட் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆப்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ், சீக்வல் சர்வர் வேணும்னா சீக்வல் சர்வர் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு சீக்வல் சர்வர் வேண்டாம்னாக்கா அதுக்குண்டான பேமெண்ட் நீங்க பே பண்ண தேவை. புரியுதுங்களா உங்களுக்கு கிளவுடுக்கும் விர்ச்சுவலுக்கும் உண்டான டிஃபரன்ஸ்? புரியுது பிரதர். யா தேங்க்யூ. கமிங் டு த சோ நெக்ஸ்ட், எல்லாத்தையும் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். ஓனா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ரெண்ட் கூட எல்லாத்தையும் யூசேஜுக்கு தக்கன நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு நம்ம அதுல பண்றதுதான் இதுல பெரிய அட்வான்டேஜ். சூப்பர் சூப்பர். கிளவுடுன்றது அதுதான், பே ஆஸ் யூ நீடு, உனக்கு என்ன வேணுமோ அதை பை பண்ணுங்க, பே பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான பேமெண்ட் ஸ்டாப் ஆயிடும். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, அதுதான் கிளவுடு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த கிளவுட்ல டைப்ஸ் ஆஃப் கிளவுட் இருக்கு, என்னென்ன கிளவுடுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே லெட் மீ டெல் யூ த கம்ப்ளீட் பிக்சர். ஃபர்ஸ்ட் ஒன் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பப்ளிக் கிளவுட், பிரைவேட் அண்ட் ஹைப்ரிட். ஓகே ஃபைன், லெட் மீ ஷோ யூ த கம்ப்ளீட் பிக்சர். ஸோ உங்களுக்கு ஒரு ஹை லெவலில் ஒரு ஐடியா வந்திருக்கும்ல பப்ளிக் கிளவுட்னா. ஓகே லெட் மீ டெல் யூ த பப்ளிக் கிளவுட், ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. ஓகே, ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கோங்க, ஆர்கனைசேஷன் ஒன். ஓகே, இந்த ஆர்கனைசேஷனை விட்டு அவுட் சைட் த பாக்ஸ் நீங்க எதனா யூஸ் பண்றீங்கன்னா அது பப்ளிக் பப்ளிக். இந்த பப்ளிக் எப்படி யூஸ் பண்ண முடியும்னா வயா த ப்ரொவைடர்ஸ். இந்த ப்ரொவைடர்ஸ் யார் யாருன்னா, இந்த ப்ரொவைடர்ஸ் யார் யாருன்னா, ஒன் அசூர், டூ ஏடபிள்யூஎஸ், எல்லாமே கிளவுடு, த்ரீ வந்து கூகுள் ஜிசிபி. ஓகேங்களா, இந்த இந்த ப்ரொவைடர்ஸ் மூலிமா நீங்க ரீச் பண்ணலாம். இது எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னாக்கா, சார் இன்டர்நெட் ஓகே, அண்ட் தென் இப்போ இதுதான் பப்ளிக் க்ளவுட். இங்க ஆர்கனைசேஷன் இருக்கு, ஆர்கனைஸ் அவுட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் இருக்கிறது வந்து பப்ளிக். ஓகே, வித் இன் த ஆர்கனைசேஷன், ஆர்கனைசேஷனுக்குள்ள ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே இந்த டேட்டா எல்லாமே இருந்தா அது பிரைவேட். புரியுதுங்களா? பப்ளிக் பப்ளிக் கிளவுட் அண்ட் பிரைவேட் கிளவுட். இப்போ ஹைபிரிட் கிளவுட்னா இது ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் என்னன்னாக்கா, லைக் அந்த ஆர்கனைசேஷன் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணும், இன்டர்நெட் வந்து ப்ரொவைடர்ஸ் ஆக்சஸ் பண்ணும். ஆக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டா ஐ மீன் ரிக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் கிளியரா வந்துடும். இப்போ ஹைபிரிட்னா என்ன, எனி ஐடியா? ஹைபிரிட் போத் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் ஆன் ப்ரெமிசஸ் அண்ட் கிளவுட். 100% கரெக்ட்.
ஓகே, பார்ஷியல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டேட்டாஸ் வந்து ஹெல்த் கேர், எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர், பேங்க் செக்டர், இந்த டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு பப்ளிக்ல வச்சா உங்களுக்கு இஷ்யூஸ் வரும், பப்ளிக்ல வைக்கக்கூடாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பார்ஷியல் டேட்டாஸ் என்னென்ன கஸ்டமர் டேட்டாஸ் ஃபுல்லாகவே வந்து ப்ரைவேட்ல வைப்பாங்க. ஓகேங்களா? மற்றபடி இந்த லோன் டீட்டெயிலு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பப்ளிக்ல வைப்பாங்க. ஸோ இது பார்ஷியலி ப்ரைவேட் அண்ட் பார்ஷியலி பப்ளிக், கால்ட் ஹைப்ரிட். காட் இட்? This is called public, private and hybrid. And moving to the next one. Okay. உங்களுக்கு இதுல எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குங்களா? அசூர், லைக் அசூர் எதுக்காக, என்ன எது, கிளவுட் எதுக்கு, எதனால கிளவுட் வந்ததுன்றது உங்களுக்கு புரிஞ்சதா இப்போ? ஒரு சின்ன டவுட் பிரதர், இப்போ பிரைவேட் கிளவுட் சொன்னீங்கல்ல, பிரைவேட் ஆமா, கிளவுட் வந்து ஆர்கனைசேஷனுக்குள்ளே எல்லாமே இருக்கு. ஸோ இந்த கரெக்ட். ஃபெசிலிட்டி எல்லாமே நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ள மட்டும் வாங்கி நம்ம இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கி வச்சிருந்தா அது பிரைவேட் கரெக்ட் அப்படிதானே. ஸோ கரெக்ட். ஹைப்ரிட் வந்து ரெண்டும் ஆக்சஸ் பண்ணுறோம், பப்ளிக் அதாவது இண்டிவிஜுவல் பர்சன், தனியான ஆட்களும் ரீச் அவுட் பண்ணி அவங்க கிட்டேருந்து அதை அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வாங்க முடியும், ஒரு ஆர்கனைசேஷனும் வாங்க முடியும் அப்படிதானே. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, டேட்டாஸ், டேட்டா டேட்டா, ஸ்டோர். டேட்டா ரிக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ், டேட்டா மட்டும்தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூசர்ஸால வாங்க முடியாது. ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதுக்குண்டான டேட்டாஸ் எல்லாமே கிளவுட்ல இருக்கு. ரிக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாமே யூசர்ஸ் பப்ளிக்ல, நம்ம பப்ளிக்ல யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஓகே பப்ளிக்ல இருந்தா அந்த டேட்டாஸ் வந்து வெளியே போகாது, பிரைவேட்டா இருக்கிறவங்களுக்கு வந்து செக்யூர்டு. இப்போ பப்ளிக்னு வந்துச்சுன்னா ப்ரொவைடர் கிட்ட டேட்டா இருக்கு, அசூர் தான், மைக்ரோசாஃப்ட் அசூர் தான் ப்ரொவைடர், ப்ரொவைடர் கிட்ட டேட்டா போயிடுது. இதே பிரைவேட்னாக்க எந்த ப்ரொவைடர்ஸ் கிட்டயும் டேட்டா போகாது, வித் இன் த ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்கும். அப்ப நம்மகிட்ட தான் டேட்டா பேஸ் இருக்கு, டேட்டா பேஸ் இல்ல, டேட்டா கம்ப்ளீட், டேட்டா டேட்டா. கம்ப்ளீட், டேட்டா. ஹைபிரிட்ன்றது பார்ஷியலி ப்ரைவேட்லயும் பார்ஷியலி கிளவுட் பப்ளிக்லயும் இருக்கும். ஓகே ஓகே ஓகே, ஓகே இப்போ இதனுடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் என்னென்னன்றது இப்போ ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும் உங்களுக்கு. அசூர், ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெவாப்ஸ். ஓகே, டெவாப்ஸில் பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், டெவலப்பர்ஸ் வந்து தேர் இஸ் எ லைஃப் சைக்கிள் கால்ட் லைஃப் சைக்கிள், சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் மாடல்னு சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அனலிசிஸ், பிளானிங், லெட் மீ டெல் யூ த கம்ப்ளீட் ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் அனலிசிஸ், செகண்ட் ஒன் பிளானிங், தேர்ட் ஒன் இம்ப்ளிமெண்டேஷன், ஃபோர்த் ஒன் டெஸ்டிங், அண்ட் ஃபிஃப்த் ஒன் ப்ரொடக்ஷன். ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ரிக்குவயர்மெண்ட் வருது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அனலிசிஸ் பண்ணுவீங்க. இந்த அப்ளிகேஷன்னா யார் யூஸ் பண்ணுவாங்க, எண்ட் யூசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா, எண்ட் யூசருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு லாகின் பேஜ் கிரியேஷன் வருது, இந்த லாகின் பேஜ் கிரியேட் பண்ணி யூசர்னுடைய டேட்டாவை ஷோ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அனலிசிஸ் என்ன பண்ணுவீங்கன்னாக்கா, எண்ட் யூசர்ஸ் அதாவது வித் இன் த ஆர்கனைசேஷனுக்குள்ள டேட்டாவை, வித் இன் த ஆர்கனைசேஷன் பீப்புள்ஸ் மட்டும் அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணணுமா, இல்ல அவுட் சைட் த ஆர்கனைசேஷன் பீப்புள்ஸ் ஆக்சஸ் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் அனலிசிஸ் பண்றீங்க. வித் இன் த ஆர்கனைசேஷன்னாக்கா, ஆர்கனைசேஷன் பீப்புள்ஸ்க்கு ஆல்ரெடி உங்ககிட்ட டேட்டா இருக்கும், அந்த பீப்புள்ஸ் வரையும் ஆக்சஸ் கொடுக்கறது. இந்த அனலிசிஸ் வந்து, இந்த அனலிசிஸ் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிளானிங். பிளானிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க அனலிசிஸ் பண்ணத எந்த பிளாட்ஃபார்ம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எய்தர் டாட் நெட் போலாமா, ஜாவா போலாமா, ஆங்குலர் போலாமா, எது ஃபீஸபிளா இருக்கும், எந்த பிளாட்ஃபார்ம் எடுத்தா, எந்த பிளாட்ஃபார்ம் எடுத்தா நம்ம குயிக்கா கம்ப்ளீட் பண்ணலாம், இந்த பிளானிங் எல்லாமே இங்க பண்ணுவீங்க. ஒன்ஸ் பிளானிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, அதுக்குண்டான கோடிங், கோடிங் தான் இம்ப்ளிமெண்டேஷன்.
ஓகே. அந்த கோடிங் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் டெஸ்டர் வேலிடேட் பண்ணுவாங்க. டெஸ்டர் வேலிடேட் பண்ணோடனே ப்ரொடக்ஷன் மூவ் பண்ணிடுவீங்க. இது வந்து எஸ்டிஎல்சி சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இது 50% ஆஃப் டெவாப்ஸ். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளான் பிளான் பண்ணுறாங்க, கோட் அடிக்கிறாங்க, பில்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது கோடிங் டெவலப்மெண்ட் பார்ட். ஓகேங்களா, டெவலப்மெண்ட் முடிஞ்ச உடனே அதை பப்ளிஷ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல டெஸ்டிங் வரையும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ப்ரொடக்ஷன் மூவ் பண்ணும்போது இந்த ப்ரொடக்ஷன் பார்ட் எல்லாமே மூவ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பார்ஷியல், ஐ மீன் ப்ரீவியஸ் இந்த டெவாப்ஸ் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னாக்கா, டெஸ்டிங் ப்ரொடக்ஷன் டெஸ்டிங் வரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து அட்மின்க்கு ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க, அட்மின் டீமை ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க, எங்களுக்கு ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி கொடுங்க. இந்த சர்வர்ல என்னென்ன இருக்கும்னாக்கா, எங்களுக்கு யூஏடி சர்வர் ஒன்று கிரியேட் பண்ணுங்க, ப்ரொடக்ஷன் சர்வர் ஒன்று கிரியேட் பண்ணுங்க அப்படின்வாங்க. அட்மின் டீம் டிபெண்ட், அட்மின் வந்து கொஸ்டின்ஸ் எந்த பிளாட்ஃபார்ம்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் இந்த டீடைல்ஸ் எல்லாமே அட்மின் டீம் கேட்பாங்க. சாஃப்ட்வேர்ல இருந்து டிபெண்ட் எவ்வளோ ரேம் வேணும் என்ன இது எல்லாமே அட்மின் டீம் கேட்பாங்க. அட்மின் டீம் கேட்ட பிறகு அவங்க கிட்ட இருந்து வந்த உடனே சர்வர் கிரியேட் ஆகி வந்த உடனே இவங்க பில் பண்ண கோடு, அதாவது டெஸ்ட் பண்ண கோடு, பில் பண்ண கோடு எடுத்து டிப்ளாய் பண்ணுவாங்க சர்வர், சர்வர்ல டிப்ளாய் பண்ணுவாங்க. தேர்டு, சர்வர்ல டிப்ளாய் பண்ணிட்டு யூஏடி டெஸ்ட் பண்ணுவாங்க. தென் யூஏடி எல்லாமே சக்சஸ் அப்படின்னா ஃபோர்த்து ப்ரொடக்ஷன் மூவ் பண்ணுவாங்க. இந்த இந்த ப்ராசஸை ஆட்டோமேட் பண்றது தான் டெவாப்ஸ். ஓகே, இப்போ இதுல என்ன ஆகும்னாக்கா, ஆட்டோமேட் பண்றது தான் டெவாப்ஸ். இந்த கோடிங் இன் பில்ட் டெஸ்ட் இது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். இந்த ரிலீஸ் பண்றாங்க பாருங்க, கோடு ரிலீஸ் பண்ற இடத்துல நாம என் நம்பர் ஆஃப் என்விரான்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸா என்ன பண்ணுவாங்கன்னா, டெவலப்பர்ஸ் வந்து சொல்லுவாங்க, நாங்க டெவலப் பண்ணும்போது கோடு ஒர்க் ஆச்சு, பப்ளிஷ் பண்ண பிறகு ஐ மீன் டிப்ளாய் பண்ண பிறகு ப்ரொடக்ஷன்ல இஷ்யூ வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த இஷ்யூஸ் எல்லாம் ஓவர் கம் பண்றதுக்காக தான் டெவாப்ஸ். ஏன்னா இந்த இடத்துல ஒரு கோடை டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பட் ஆனால் டிப்ளாய் பண்ணது வேற ஒரு கோடை டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ பை டிஃபால்ட்டா டிஃபெக்ட்ஸ் வரதான் செய்யும். இதை ஓவர் கம் பண்றதுக்காக தான் டெவாப்ஸ்ன்ற கான்செப்ட் வந்தது. எல்லாமே ஆட்டோமேட் பண்ணாங்க. இதுல என்ன ஆட்டோமேட் பண்ணாங்கன்னா, டெஸ்டிங் வெறியும் எந்த என்வரான்மெண்ட்ல டெஸ்ட் பண்ணாங்களோ சேம் பில்டு வெர்ஷனை எடுத்து அதே வெர்ஷனை கியூஏ என்வரான்மெண்ட்ல புஷ் பண்ணுவாங்க. இந்த ரிலீஸ்னு சொல்றோம் பாருங்க, இந்த ரிலீஸ் என்வரான்மெண்ட்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்வரான்மெண்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வர். நான் இங்க யூஏடி கியூஏன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி கியூஏ சர்வர் ஒன்று இருக்கும், யூஏடி சர்வர் ஒன்று இருக்கும், ப்ராட் சர்வர் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த பில்டு வெர்ஷனை கியூஏக்கு மூவ் பண்ணுவாங்க, கியூஏ வேலிடேட் பண்ணுவாங்க. வேலிடேட் பண்ண உடனே கியூஏ வந்து அப்ரூவ்ட் அப்படின்னு சொன்னா த சேம் வெர்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் 2024 05.12.1 இந்த சேம் வெர்ஷனை எடுத்துன்னு போயிட்டு யூஏடியில புஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல கியூஏ என்ன டெஸ்ட் பண்ணாங்க, என்னென்ன டிஃபெக்ட்ஸ் வந்துச்சோ அதே தான் இங்கே வரும். கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு எந்த வித மால் ஃபங்க்ஷனோ இல்லை சேஞ்சஸோ நடக்காது, இதே பில்ட் ஃபங்க்ஷன் தான் இங்கே வரும். இப்போ யூஏடி டெஸ்டிங் சக்சஸ் அப்படின்னா த சேம் வெர்ஷன் வில் மூவ் டு ப்ராட். புரியுதுங்களா? இந்த என்விரான்மெண்ட் ஃபுல்லா இந்த ரிலீஸ்ல ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவாங்க டிப்ளாய்மெண்ட்டை. ஒன்ஸ் கியூஏ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன் கிளிக் டிப்ளாய் ஆகிடும். கியூஏ என்விரான்மெண்ட்ல கியூஏ சைன் ஆஃப் கொடுத்தாங்கன்னா யூஏடி, யூஏடி சைன் ஆஃப் கொடுத்தாங்கன்னா ப்ராட். ஒன்ஸ் ப்ராட் மூவ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆப்ரேட், யார் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா எண்டியூசர்ஸ் ஆப்ரேட் பண்ணும்போது எண்டியூசர்ஸ் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆப்ரேட் பண்ண பிறகு மானிட்டரிங், மானிட்டர் என்னென்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு வாட்டி ப்ரொடக்ஷன் மூவ் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு ரிக்வஸ்ட் வருது, எவ்வளவு ரெஸ்பான்ஸ் வருது, எதனா ரிக்வஸ்ட் ஃபெயில் ஆயிருக்கா, ஏதாவது ரெஸ்பான்ஸ் டிலே ஆயிருக்கா, இந்த மானிட்டர் பர்பஸ் எல்லாமே டெவாப்ஸ்லேயே ஒரு ஒன் ஆஃப் த கான்செப்ட். இப்போ இது உங்களுக்கு கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள் புரியுதுங்களா? டெவாப்ஸ் உடைய கான்செப்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பிளானிங், கோடிங், பில்ட், டெஸ்டிங், ரிலீஸ். ரிலீஸ் பண்றது என்னன்னாக்கா த சேம் வெர்ஷன் ரிலீஸ் பண்றாங்க, ரிலீஸ் கோஸ் டு டிப்ளாய்மெண்ட். டிப்ளாய்மெண்ட் எந்த என்விரான்மெண்ட்ல டிப்ளாய் பண்ணணும், கியூஏவா, யூஏடியா, ப்ரொடக்ஷனா? என்விரான்மெண்ட் டிப்ளாய் பண்ணிட்டு டிப்ளாய்மெண்ட்ல இருந்து ப்ரொடக்ஷன் மூவ் ஆயிடுச்சுன்னா ப்ரொடக்ஷன்ல இருந்து ஆப்ரேட், ஆப்ரேட்ல இருந்து மானிட்டர். திஸ் இஸ் அ கம்ப்ளீட் டெவாப்ஸ் லைஃப் சைக்கிள்.
அண்ட் தென் வில் மூவ் டு த டூல்ஸ். இந்த டெவாப்ஸ்ல என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அசூர்லேயே டூல்ஸ் இருக்கு. அசூர்லேயே லைக் அசூர் ஏடிஓன்னு சொல்லுவாங்க, அந்த ஏடிஓலே நம்ம எல்லா விதமான டேட்டாஸையும் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். அண்ட் டாக்கர் அண்ட் கண்டெய்னர்ஸ், கூபர்நெட்டிஸ், இது எல்லாமே செப்பரேட் செப்பரேட் டூல்ஸ். அசூர் டெவாப்ஸ் டூல்ஸ் வந்து ஜிட்டாப், ஜிட்லாப், சிஐசிடி. சிஐசிடி தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னது. ஓப்பன் லென்ஸ் வந்து டாக்கருக்கு. இப்போ நான் உங்களுக்கு விஷுவலைஸ் விர்ச்சுவல் மிஷின்ல சொன்னல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஸ், அந்த ஆப்ஸ் எல்லாமே ஓப்பன் லென்ஸ்ல நம்ம கோ த்ரூ பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஷெல் ஸ்கிரிப்டிங், பவர் ஸ்கிரிப்டிங் வந்து எதுக்காகனாக்கா, டெவாப்ஸ்ல இன்ஸ்டால் பண்ண, டெவாப்ஸ் இல்ல அசூர்ல நம்ம என்னென்னலாம் மேனுவலா பண்றோமோ அதெல்லாமே பவர் ஷெல்ல நம்ம ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்ட் ஷெல் ஸ்கிரிப்டிங். தென் மானிட்டரிங் வரும்போது, மானிட்டரிங்ல ரெண்டு இருக்கு, ப்ரொமோத்தஸ் அண்ட் கிரஃபானா அண்ட் அலர்ட்ஸ். ப்ரொமோத்தஸ் எதுக்காகன்னா, ஒரு டேட்டாவை கேப்சர் பண்ணி வச்சுக்கும், கிரஃபானா யூஐயா காட்டும். இப்போ டேட்டா பேஸ்ல டேட்டாஸ் எப்படி இருக்கு, யூசர்ஸ் டேட்டாஸ் எல்லாமே ஒரு காலம்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அதை நாம எடுத்து யூஐல பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருக்கும். யூசர் நேம் இடத்துல கரெக்டா யூசர் நேம் வந்துடும், யூசர் நேம் ஏஜ் ஏஜ் இடத்துல ஏஜ் வந்துடும், டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் வந்துடும். இந்த டேட்டாஸ் எல்லாமே கிரஃபானால டேட்டாவா இருக்கும், சாரி ப்ரொமோத்தஸ்ல டேட்டாவா இருக்கும், கிரஃபானால பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனா வந்துடும். அதே இந்த அலர்ட் மெசேஜ், எதனா ஃபெயில் ஆச்சு, ஒரு ரிக்வஸ்ட் ஃபெயில் ஆகுதுனாக்கா அது அலர்ட். அந்த அலர்ட் யாருக்கு போகணுனாக்கா, ஆப் ஓனர் இல்லைன்னா ப்ராடக்ட் ஓனருக்கு நம்ம மெயில் மெயில் ட்ரிகர் ஆகுற மாதிரி அலர்ட்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே டெவாப்ஸ் உடைய டூல்ஸ். அண்ட் வென் கம் டு த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஓகே, கிளவுட் இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா அசூர், விண்டோஸ் அண்ட் டெராஃபார்ம். இப்போ நான் சொன்னேன்ல டேட்டாஸ், ஒரு ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணோம்னா அதெல்லாம் கிளவுட் இன்ஜினியர்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. கூபர்நெட்டிஸும் சேம், லைக் ஒன்ஸ் நம்ம டிப்ளாய் பண்ணிட்டோம்னா இமேஜா ஸ்டோர் ஆயிடும், அந்த இமேஜஸை நம்ம விண்டோஸ் டாக்கர்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்சிஎம் இன்ஜினியர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டெவாப்ஸ்ல ஒரு ரெப்போன்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ நாங்க உங்களை டாட் நெட் கோட் அடிக்க சொல்றோம்னா, அந்த டாட் நெட் கோட ஒரு இடத்துல நம்ம டெபாசிட் பண்ணோம், அது எங்க பண்ணுவோம்னாக்கா எஸ்சிஎம் இன்ஜினியர்ஸ் வந்து பண்ணுவாங்க. இது எல்லாமே டெவாப்ஸ் உடைய ஃபீச்சர்ஸ். அண்ட் ப்ராடக்ட் இன்ஜினியர், இட்ஸ் கம் அண்டர் அசூர், இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் ஆல் த ஸ்டஃப் லைக் அசூர், எஸ்சிஎம் அண்ட் கூபர்நெட்டிஸ். அண்ட் தீஸ் ஆர் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் தென் வி கேன் கோ வித் த கொஸ்டின் செஷன்ஸ், லைக் எதனா கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம், கிளாரிபிகேஷன்ஸ் எதனா இருந்தா கேட்கலாம். கைஸ் ஹலோ ஹலோ ரமு. ஹாய் ராஜ். ஹாய் ராஜ், யா நான் எஸ் திரு ஹியர். யா ஹாய் திரு. இதுல ஓகே, நைஸ் செஷன். இதுல இப்போ டீடைல்டு சிலபஸ் சொல்ல முடியுங்களா? இப்போ ஆ ஃபைன். அஜூர்ல வந்து என்னென்னலாம் கவர் ஆகும், என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் கவர் ஆகும், அதே மாதிரி டெவாப்ஸ்ல என்னென்ன டூல்ஸ் எல்லாம் கவர் ஆகும், பிராக்டிக்கல் எந்த மாதிரி இருக்கும், அந்த எந்த ஃபோக்கஸ்ல வந்து ஓகே சொல்றீங்களா? அது மாதிரி அஜூர்ல எவ்வளவு நாள் நம்ம வந்து சர்வீசஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் சர்வீசஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்போ நம்ம வந்து எந்த ஆஃப்ல வந்து நம்ம எவ்வளவு நாள் வந்து டெவாப்ஸ் பார்ப்போம், இந்த ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். ஓகே ஃபைன். இப்போ உங்களுக்கு ஒன் செகண்ட், give me a second. Yes, give me a second. ஃபைன்.
ஓகே, இப்போ அசூர்ன்னு பார்த்தீங்கன்னா, டெவாப்ஸ் அசூரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கான்ஃபிகரேஷன்ஸ் ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் தான். கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லிட்டு கான்செப்ட், இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் நீங்கள் எப்படி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க, பாலிசிஸ் என்னென்ன, ரோல் பேஸ்டு சோர்ஸ் எப்படி இது பண்ணு யூட்டிலைஸ் பண்ணுவீங்க, டூல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, அந்த கான்செப்ட். ப்ளஸ் விர்ச்சுவல் மிஷின்ல, விர்ச்சுவல் மிஷின் பார்த்தீங்கன்னா விஎம் கிரியேட் பண்ணுறீங்களே, அந்த விஎம் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கான ப்ரைசிங், டைப்ஸ் ஆஃப் ப்ரொவிஷன், உள்ள ஹார்ட் டிஸ்கினுடைய ஸ்பேஸ், ஹார்ட் டிஸ்க் எப்படி கிரியேட் பண்ணணும், மேனேஜ் எப்படி பண்ணணும், டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷன்ஸ், தென் நெட்ஒர்க்கிங், டிசைன், டேட்டா இம்ப்ளிமெண்டேஷன். டேட்டா இம்ப்ளிமெண்டேஷன்னாக்கா ஸ்டோரேஜ், பிளாக் ஸ்டோரேஜ், ஸ்டோரேஜ் செக்யூரிட்டிஸ், ஃபைல்ஸ் அண்ட் ஃபைல் சிங்க், அண்ட் தென் வெப் கிரியேஷன். வெப் ஆப், ஒரு ஆப் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, அதுக்குண்டான பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ் என்னென்ன வேணும், ஆப் சர்வீஸ் பிளான், ஆப் சர்வீஸ் கண்டெய்னர், ஃபோல்டர், இது எல்லாமே அசூரில் வந்துடும், இன்க்ளூடிங் சப்போர்ட்டிங், ஐ மீன் அசூர் சப்போர்ட் அண்ட் இன்டர்வியூ டிப்ஸ், எவ்ரி திங். லைக் இட் வில் கவர் த ஏசர் 900 அண்ட் 104. இப்போ கிளவுட் கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, இதில் கிளவுட் கான்செப்ட் 30% வந்துடும். அசூர் ஆர்கிடெக்சர் அண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 40% வரும். அசூர் மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் பார்த்தீங்கன்னா 30 to 35% வந்துடும். ஆல் டுகெதர் நீங்கள் ரெண்டு சர்டிஃபிகேஷனையும் க்ளோஸ் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு அசூரில் வந்துடும். என்னென்ன சர்டிஃபிகேஷன் சொன்னீங்க? ஏசர்ட் 900 அண்ட் 104. 900 அண்ட் 104 அட்மின் அட்மின். ஓகே. ரெண்டுமே உங்களுக்கு கவர் ஆயிடும் இதுல. அண்ட் கம்மிங் டு டெவாப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டெவாப்ஸ்ல A to Z ஸ்டார்டிங் இன்ட்ரக்ஷன், வாட்டர் ஃபால் மாடல், டெவாப்ஸ் இதுக்கு முன்னாடி என்ன மெத்தடாலஜி இருந்தது, அந்த மெத்தடாலஜில இருந்து எப்படி எப்படிலாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்தது, அஜைல், இப்போ ரீசெண்டா அஜைல், அந்த அஜைல் மெத்தடாலஜி எப்படி டெவாப்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், டெவாப்ஸ் ப்ராக்டிஸ், பெனிஃபிட்ஸ் ஆஃப் டெவாப்ஸ், சிஐசிடி பைப்லைன்னா என்ன, இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே இதுல வந்துடும் ஹை லெவல்ல. இப்போ டெவாப்ஸ் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்கு, ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள், நான் உங்களுக்கு சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் சொன்னேன், அந்த மாதிரி ப்ராஜெக்ட்க்கு லைஃப் சைக்கிள் இருக்கு, அந்த ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள்ஸ், பேசிக்கா அசூர் டெவாப்ஸ் போர்டு வந்துடும், அண்ட் ரெப்போ அண்ட் ஜிட் கிரியேஷன், அண்ட் தென் த பில்டு, அசூர் பில்டு பைப்லைன் எப்படி கிரியேட் பண்ணும். இப்போ டெஸ்டிங் பண்ணும்போது பில்ட் பண்ண உடனே ஒரு என்வரான்மெண்ட்டுக்கு நம்ம புஷ் பண்ணுவோம்ல, பில்டிங்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் எரர், அந்த சின்டாக்ஸ் எரரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்குண்டான கண்டினியூ இன்டெகிரேஷன். ஒருத்தர் ஒரு கோடை டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா, டெவலப் பண்ணவுடனே ஒரு கமிட்டுன்னு போடுவாங்க, அந்த கமிட் ஆன உடனே என்ன பில்ட் பண்ணணும் அதுதான் கண்டினியூ இன்டெகிரேஷன். ஒருத்தர் ஒரு கோடு கமிட் பண்ணானா அந்த கோடு எடுத்து பில்ட் பண்ணி சின்டாக்ஸ் எரர் இருக்கா இல்லையான்றதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் அசூர் பில்டு. அதுக்கப்புறம் பைப்லைன் கிரியேட்டர், என்னன்னாக்கா ரிலீஸ் பைப்லைன், அதுதான் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் அசூர் பைப்லைன். ஃபர்ஸ்ட் பில்டு பைப்லைன், அதுக்கப்புறம் ரிலீஸ் பைப்லைன், தென் அதுக்குள்ள இருக்கிற அட்வான்டேஜஸ். ஒரு டெவாப்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள சர்டன் ரூல்ஸ் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் மார்ச் மந்த் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த மார்ச் மந்தினுடைய டேட்டா வந்து டில் ஜூன் வரையும் நீங்கள் வச்சுக்கணும், ஜூனுக்கு மேலே நீங்கள் அந்த மார்ச் மந்தினுடைய டேட்டாவை டெலீட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி உள்ளே இருக்கிற பாலிசிஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டெவாப்ஸ் டிவைனில் வந்துடும். அண்ட் தென் ஆர்டிஃபேக்ட், த சேம், ஒரு ஆர்டிஃபேக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ், ஒரு பில்டு நீங்கள் பில்ட் ஒரு டாட் நெட்டை நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க, அது ஒரு பேக்கேஜாக கிரியேட் ஆகிட்டு ஒரு ஆர்டிஃபேக்டாக சேவ் ஆகிடும். அந்த ஆர்டிஃபேக்ட்னா என்ன, அந்த ஆர்டிஃபேக்ட் எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த டீட்டெயில். அண்ட் தென் அந்த டாக்கர், இப்போ இப்போ ரீசன்ட் டேஸில் கண்டெய்னர்ஸ், இந்த டாக்கரும் கூபர்நெடிஸும் ரொம்ப பீக்கில் வரும். இதனுடைய டீப்பாக டாக்கர் எதுக்காக, கண்டெய்னர்ஸ் எதுக்காக, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அந்தந்த டெமோ பைப்லைன் கிரியேஷன் எல்லாமே டெமோ தான், டெமோ இல்லை, லைக் எங்கே எதுக்காக எப்படி கிரியேட் பண்ணணும், இப்போ அசூரில் கிரியேட் பண்ணோம்ல, இதெல்லாமே ஆட்டோமேட் பண்ணணும்னா ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் தான் டெராஃபார்ம்ஸ், டெராஃபார்ம், ஜென்கின்ஸ், இந்த மாதிரி டூல்ஸ் இருக்கு. அந்த டூலை வச்சு எப்படி நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம், அதுக்குண்டான டெமோ, அந்தந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ், லைக் இது ஒவ்வொரு ஒவ்வொரு டாபிக்
கம்ப்ளீட் ஆகும்போதே இதில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், நாம் எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும், இன்னைக்கு பீக்ல எப்படி எப்படி இருக்குன்ற டீடைல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துடுவேன். கண்டினியூ டு தட் ஃபைனலாக இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ், ரியல் டைம்ல என்னென்ன மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ற டீட்டெயிலும் இங்கே வந்து. புரியுதுங்களா? கம்ப்ளீட் ஆயிடுச்சா? நீங்கள் கேட்டது இதுதானே இன் டீட்டெயில்? ஓகே ஓகே ஓகே. யா ஃபைன். டைமிங் வந்து 6 கொஞ்சம் மேலே ஆகுங்களே. ஒரு நிமிஷம். வீக்கெண்ட், 6:30 வீக்டேஸ் டு வீக் டேஸ். ஓகே, வீக் டேஸ் மட்டும்தானா? இல்ல, வீக் டேஸ் வீக்கெண்ட்ஸும் இருக்கு. நீங்க அதெல்லாம் அட்மினை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, அட்மின் உங்களுக்கு கிளியரா ஓகே கொடுத்துருவோம் டீடைல். ஓகே ஓகே. எனி கிளாரிஃபிகேஷன்ஸ்? ராஜ், திஸ் இஸ் பிரபு ராஜ். யா ஹாய் பிரபு, யா, சொல்லுங்க. ஸோ ஐ ஹவ் என் டோட்டலாக எனக்கு 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் வந்து இடிஎல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் ஒரு 11 இயர்ஸாக. கிரேட், இப்போ ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிக்காக, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடிஎல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியரிங் அசூர் டெவாப்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஆமாம், நான் சுவிட்ச் ஆகலான்னு பார்த்தா, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறைய இருக்குது, பட் ஆனால் எனக்கு வந்து கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமாக கிடையாது. ஸோ ஓகே. இதுக்கு வந்து கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் இருக்கணுமா இந்த அசூர் டெவாப்ஸ் படிக்கணும்னா? ஏன்னா அந்த நீங்க சொல்ற மாதிரி பில்டு ப்ரிப்பரு கோடு டெப்ளாயி டெஸ்ட் ஒரு இல்லைங்க, ப்ரொசீஜர் இல்ல இருக்கு. இல்ல ஃபைன். நான் இல்ல, நான் இது எதுக்காக கொடுத்தேன்னாக்கா, இந்த பார்ட் வந்து சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள், அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இது ஓகே எல்லாமே அவங்க தான் பண்ண போறாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த பிபி இந்த இதுலயே இதுக்குண்டான என்விரான்மெண்ட் தான் நம்ம ரெடி பண்ணி தரப்போம். ஓகே எக்ஸாம்பிள், ஒருத்தர் கோட் அடிக்கிறாங்கன்னா அந்த கோடை எங்க புஷ் பண்ணுவாங்க? ஒரு ஜிட் ரெபாசிட்ரி தேவை, அந்த ஜிட் ரெபாசிட்ரியை நம்ம கிரியேட் பண்ணி கொடுப்போம். ஓகே 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 ஓகேங்களா, பட் அந்த ஜிப் ஓகே ரெபாசிட்ரி கிரியேட் பண்ணி கொடுத்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கோடை புஷ் பண்ண உடனே பில்டு கிரியேட் ஆகும். இந்த பில்டுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ரெடி பண்ணி தருவோம். ஓகே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் கியூஏ என்வரான்மெண்ட்ல போய் புஷ் ஆயிடும் கோடு டெஸ்ட் பண்றதுக்கு. ஸோ ஓகே அதுக்கப்புறம் ரிலீஸ் என்வரான்மெண்ட்ல நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்வரான்மெண்ட் வச்சிருக்கோம், த சேம் வெர்ஷன் போய் புஷ் ஆகணும். இந்த அசூர் டெவ்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு கோடிங் நாலேஜ் தேவையில்லை. தேவையில்ல. ஓகே, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளக் அண்ட் ப்ளே மாதிரி தான் இருக்கும் பட்டன்ஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓகே ஓகே. ஸோ சப்போஸ் இதை நான் இந்த கோர்ஸ் நான் எடுத்து படிக்கணும்னு வச்சுக்கோங்க, ஆப்வியஸ்லி வந்து நான் 3+ இதில் போட்டால் தான் எனக்கு ஓப்பனிங் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஓகேங்களா? அந்த 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னால் வந்து இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த கோர்ஸ் கண்டென்ட்டு ப்ளஸ் ரியல் டைம் ப்ராக்டிக்கல் வந்து என்னால் இன்டர்வியூ கிராக் பண்ணி அந்த 3 இயர்ஸ் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னால் ஷோகேஸ் பண்ண முடியும் சப்போஸ் நியூ கம்பெனி போகணுன்னா? இல்ல, ஆக்சுவலா உங்களுக்கு உங்களுக்கு பேசிக் ஐடி நாலேஜ் இருக்கிறதோட்டு என்னன்னாக்கா, இதுக்கான ஒரிஸ் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நான் உங்களுக்கு கொடுக்கும் போதே நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் எப்படி ரெடி பண்றதை நீங்க பார்த்தாலே நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க, ஓகே இன்டர்வியூ கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகே ஓகேங்களா? இப்போ இடிஎல்னாக்கா பேசிக் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும், ஃபர்ஸ்ட் அது தெரியணும். அதுக்கப்புறம் இடிஎல்னுடைய பர்பஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க சொல்லுவீங்க, இது லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸை ரெட்ரீவ் பண்ணும், மேக்ஸிமம் டைம் எடுக்கக்கூடிய குரீஸ் எல்லாமே இது ஃப்ராக்ஷன் செகண்ட்ல எடுக்கும். இந்த இந்த பேசிக் நாலேஜ் தான் நீங்க சொல்ல போறீங்க. அதுல ஓகே சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் குரி இருக்கு, சிம்பிள் குரி இருக்கு, இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் நீங்க கொடுப்பீங்க. பட் இதுல ஓகே பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க ரெடி பண்ணிட்டாலே அந்த ஓகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலே சஃபிஷியன்ட். இப்போ நான் ஓகே உங்களுக்கு கோர்ஸ்லயே நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிட்டேன், இந்த கோர்ஸ்ல வந்து ஒரு என்வரான்மெண்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா என்னென்ன பாலிசிஸ் இருக்கு, என்னென்ன பண்ணுவாங்க டெவாப்ஸ்ல. ஓகே இன்ட்ரடக்ஷன் இருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இந்த டெவாப்ஸ் இருக்குல்ல, எஸ் இதுல வெர்ஷன் ஹிஸ்டரி, அந்த வெர்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அதுவும் உங்களுக்கு காமிச்சிடுவேன். ஓகே அந்தந்த டெவாப்ஸ் ஃபியூச்சர், அந்தந்த டெவாப்ஸ் டூல்ஸ், டெவாப்ஸ் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரெப்போ இருக்கும், ஒரு ரெப்போக்குள்ள என் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணலாம். இதெல்லாமே லைஃப் டைம்ல நீங்க பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிளியர் உங்களுக்கு நான் கைட் ஓகே பண்ணணும். ஓகே ஓகே ஸோ ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கோடிங் எக்ஸ்பீரியன்ஸு அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டேங்க. ஜஸ்ட் தே கிவ் த ஒரு சினாரியோ கொடுத்துட்டு அது எப்படி நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுவீங்கன்ற மாதிரி தான் கேட்பாங்க, கரெக்டாக? எக்ஸாக்டா, இப்போ நானே வரேன் உங்களுக்கு ஒரு பில்ட் பைப்லைன் கிரியேட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் நீங்க தான் ஓகே கொஸ்டின்ஸ் கேட்கணும். அந்த பில்டு பைப்லைன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னாக்கா
சார் நான் எது எதுக்காக நான் பில்டு பைப்லைன் கிரியேட் பண்ணணும், டாட் நெட்டுக்கு பண்ணணுமா, ஜாவாக்கு பண்ணணுமா, பிஹெச்பிக்கு பண்ணணுமா? அவங்க உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் தருவாங்க. ஓகே இப்போ நீங்க ஒரு கொரி எழுதுறீங்கன்னா ஒரு ரிக்குவயர்மெண்ட் இல்லாம நீங்க கொரி எழுத முடியாது, கரெக்ட் எக்ஸாக்ட்லி கரெக்டுங்களா? அதே மாதிரி கரெக்டா ரிக்குவயர்மெண்ட் அவங்க கேட்பாங்க, ரிக்குவயர்மெண்ட் நீங்க கேட்கணும். நான் ஓகே எதுக்காக நான் பில்டு பைப்லைன் கிரியேட் பண்ணணும், டாட் நெட்டுக்கா, சீக்வல் சர்வரா, பிஹெச்பியா, கொரியா? ஓகே இந்த மாதிரி நீங்க ரிக்குவயர்மெண்ட் கேட்டா, டாட் நெட்னா டாட் நெட்டுக்கு உண்டான ஏஜென்ட்டை நீங்க கால் பண்ணி கிரியேட் பண்ணி விடணும், அவ்வளவுதான். அந்த டாட் நெட்க்கு உண்டான ஏஜென்ட்ஸும் ப்ரீடிஃபைன்டு, ஓகே எல்லாமே அதுலேயே இருக்கும். நீங்க டாட் நெட் சொன்னீங்க, டாட் நெட் கோர் பை டிஃபால்ட்டா அதை புல் பண்ணி நீங்க ஆட் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா அது பில்டு கிரியேட் பண்ணி. ஓகே ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அசூர் டெவலப்ஸ் தான் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், கரெக்ட்டுங்களா? இப்போ ஜாவா டீமுக்கும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும், பிஹெச்பி டீம் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தானே இருக்கும். சலோ இல்ல, ஜாவா டீம் இதுல வராது. நான் எக்ஸாம்பிள் ஓகே சொன்னேன், ஜாவா டீம் இதுல வரமாட்டாங்க. ஜாவாக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அசூர் வந்து ஓகே கம்ப்ளீட்லி ஃபார் டாட் நெட் அண்ட் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ். ஓகே ஓகே சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா ஆங்குலர், நோடு, ரியாக்ட், ஓ ஓகே ஓகே சீக்வல், டாட் நெட், அந்த மாதிரி. ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஒரு எடுத்தோம்னா, ஒரு ப்ராஜெக்ட் டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்குலர்ஸ் டெவலப்பர் இருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் இருப்பாங்க ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணணும். இப்போ அசூர் டெவாப்ஸ்ன்றது எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு ப்ராஜெக்ட்? ஒருத்தர் இருப்பாங்களா இல்லை சேம் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் இருக்குமா? இல்ல ஜி, இப்போ 10 பேர் டெவலப் பண்றாங்கன்னா 10 பேருக்கு இண்டிவிஜுவலா பைப்லைன் கிரியேட் பண்ண முடியாது, கரெக்டுங்களா? அந்த கரெக்ட். 10 பேருக்கு ஒரே ஒரு பைப்லைன், ஏன்னா அந்த 10 பேரும் ஒரே ஒரு அப்ளிகேஷன்ல தான் ஒர்க் பண்ண போறாங்க. ஓகே அந்த ஓகே கரெக்ட் அப்ளிகேஷனுக்கு ஒரு பைப்லைன் இருந்தா போதும், ஓகே 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 ஓகேங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒன் டைம் செட்டப். ஒன்ஸ் ஃபார் தி நம்ம என்டையர் ப்ராஜெக்ட். ஒன்ஸ் நம்ம செட்டப் பண்ணிட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா அவங்க யூஸ் பண்ணிக்க போறாங்க. ஓகே ஸோ இது ஈக்குவல் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. டெவாப்ஸ்க்கு நான் சொல்றேன், ஸ்பெசிஃபிக் டு டெவாப்ஸ். பட் ஓகே ஆனால் ஓப்பனிங்ஸ் ஹியூஜ், ஹியூஜ் ஓப்பனிங்ஸ் ஓகே இருக்கு. ஓகே ப்ரோ ஸோ இது வந்து டெய்லி என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஸோ இப்போ டெவலப்பர்ஸ்னா டெய்லியும் கோட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்மளது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்ஸ் செட் பண்ணிட்டோம்னா, ஸோ யூசர் வந்து எத்தனை தடவை ஆட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக தானே போயிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நம்ம ஒர்க் லோட் வந்து எப்படி? இல்லை, இப்போ உங்களுக்கு ஒர்க் லோடுன்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னாக்கா, இந்த பில்டு, பைப்லைன் கிரியேஷன் இதில் மட்டும் வராது. ஓகே நீங்கள் ஒர்க் ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணும். இப்போ 10 டெவலப்பர்ஸ் இருக்காங்க, 10 டெவலப்பர்ஸ்க்கும் ஒரே டாஸ்க் அசைன் பண்ண மாட்டாங்க, கரெக்ட் கரெக்டுங்களா? அப்போ டென் கரெக்ட் டாஸ்க் இருக்கும், அந்த 10 டாஸ்க்கை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ட்ராக் பண்ணணும். ஓகே அந்த ட்ராக்கிங் எல்லாமே இதில் வந்துடும், அசூர் போர்டில் வந்துடும். இந்த ஓகே ட்ராக்கிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் டே பை டே நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கணும். ஓகே, இப்போ நானே உங்களுக்கு ஒரு டாஸ்க் அசைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஸ்டில் அனலிசிஸ் ஸ்பேஸில் இருக்கீங்கன்னாக்கா யூஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி தெரியும் ஓகே வி ஹேவ் டு ட்ராக் ரெஸ்பெக்டிவ் பர்சன் இஸ் அனலைசிங் த யூசர் ஸ்டோரி அப்படின்றது எப்படி தெரியும்? ஸோ ஓகே அந்த ட்ராக்கிங் ஆக்டிவிட்டீஸ் யூ கேன் டூ இட் டே பை டே, டெய்லி பேசிஸ். ஓகே ஓகே ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும், அசூர் போர்டில் இருக்கும். ஓகே அதே மாதிரி ரெபோசிட்ரி என்ன என்ன சேலஞ்ச் வரும்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு மார்ச் 1 நீங்க ஒரு டிப்ளாய்மெண்ட் பண்ணிருப்பீங்க, ப்ரொடக்ஷனுக்கு ஒரு கோட் போயிருக்கும், ஓகே ஓகேங்களா? ஏப்ரல் 2 உங்களுக்கு ப்ரொடக்ஷன்ல ஒரு இஷ்யூ வருது அப்படின்னாக்கா அந்த கோடை எடுத்து நீங்க டெவலப்மெண்ட் கொடுக்கணும். அந்த வெர்ஷன், எந்த ஓகே வெர்ஷன் நீங்க டிப்ளாய் பண்ணீங்களோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்க டெவலப்பர்ஸ்க்கோ இல்ல ஆப் லீடோ இல்ல ப்ராடக்ட் ஓனருக்கோ கொடுத்தீங்கன்னா அவங்க ரீக்ரியேட் பண்ண போறாங்க. ஓகே ஸோ இந்த மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு இருந்துனே தான் இருக்கும். ஓகே ஓகே அதே மாதிரி பிரான்ச் கிரியேட் பண்றது, ஃபார் எக்ஸாம்பிள் 10 டெவலப்பர்ஸ்னா 10 டெவலப்பருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்கும், ஒரே பிரான்ச்சில் ஒர்க் பண்ண முடியாது. மாஸ்டர் பிரான்ச்னு ஒன்று இருக்கும், ஆனால் 10 டெவலப்பர்ஸ் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணி அவங்க மாஸ்டர் பிரான்ச்சுக்கு கமிட் பண்ணுவாங்க. கமிட் ஓகே பண்ணும்போது கமிட் பண்ணுறதுக்கு உண்டான ஹெல்ப் எல்லாம் நீங்கள் பண்ணணும். ஓகே மேபி அவங்களாம் வெல் வெல் ட்ரைன்டு, அப்படி இருக்கும் போது தான் அவங்கள ப்ராஜெக்ட்லேயே போடுவாங்க. நாம் ஓகே சப்போர்ட் பண்ணுறது எப்படி கிரியேட் பண்ணணும், கிரியேட் பண்ணும்போது எதனா இஷ்யூ அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கறது, ஓகே நீங்கள் பிரான்ச் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் நீங்கள் கொடுக்கறது இல்லை ஆக்சஸை லிமிட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு இருந்தது. ஓகே ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கைட்லைன் மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆ கரெக்ட், ப்ராஜெக்ட். ஓகே கைட்லைன்ன்றதை விட டெவாப்ஸ்க்கு உண்டான இதெல்லாமே பேசிக்ஸ் ஓகே அவங்க கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு இஷ்யூன்னு வரும், பிரான்ச் கிரியேட் பண்ண முடியலன்னு வாங்க. ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணோம்னாக்கா அவருடைய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி ஏன் பிரான்ச் கிரியேட் பண்ண முடியலன்னு என்ன இஷ்யூன்றதை எரர் மெசேஜ் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும்.
ஆக்சஸ் இஷ்யூனாக்கா நீங்க நேரா போயிட்டு அந்த யூசரை அதுக்கு உண்டான பிரான்ச்ல நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அவர் அவரால் கிரியேட் பண்ண முடியும். ஓகே ஓகேங்களா? ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, நான் பில்ட் பண்ணஞ்சு எனக்கு பில்டு ஒர்க் ஆகல, அந்த பில்டு ஒர்க் ஆகலன்னும் போது நீங்க அந்த லாகை பார்த்து கோட் இஷ்யூ கோட்ல நீங்க பிக்ஸ் பண்ணுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எந்த இஷ்யூவும் இல்லைன்னு சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். ஆனா ஓகே நீங்க ஒன்ஸ் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா அதுல எந்த இஷ்யூஸுமே வராது. ரைட் ஓகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் ஆட் பண்ணுவாங்க, எல்லா மாடியூல்ஸ் லோடை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஓகே எடுத்த உடனே 10 to 20 மாடியூல்ஸ் ஆட் பண்ணிட்டு கோடை பில்ட் பண்ணுவாங்க. செஷன் இருக்காது, நம்ம செஷன் டைம் அவுட் ஓகே எரர் வரும். நீங்க என்ன பண்ணணும், நேரா போயிட்டு செஷன் இன்க்ரீஸ் பண்ணி விடணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி ரியல் டைம் சினாரியோஸ்லாம் கவர் ஆகும்ச்சு இந்த க்ரோஸ் 100% கண்டென்ட்டில். இல்ல, நான் இது பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ஓகே வெர்ஷன் கண்ட்ரோல் நான் எப்படி கிரியேட் பண்றேன்னு நீங்க அதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், எத்தனை கண்ட்ரோல் வருது, இதுல என்ன இஷ்யூஸ் வரும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே 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 தேங்க்ஸ் யா ஃபைன், வெல்கம். ராஜ். இன்னொரு கொஸ்டின் எனக்கு. ஆ சொல்லுங்க. ஸோ டோட்டல் டூரேஷன் எவ்வளோ இருக்கும்? சி ஃபார் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் வீக் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் நீங்கள் இந்த ப்ரோக்ராம், ஓகே, ஹவு லாங் இட் கோஸ், லைக் ஹவு மெனி வீக்ஸ் ஆர் மேக்ஸிமம் 5 to 6 weeks. ஓ ஆல் டுகெதர் 103 அண்ட் டெவாப்ஸ் எல்லாமே சேர்த்து? கரெக்ட். ஓ 4 to 5 weeks்ஸா? சூப்பருங்க. இல்ல, அதாவது நான் வீக்கெண்ட் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன், இஃப் இட் இஸ் சாட்டர்டே அண்ட் சண்டேனாக்கா 6 weeks, 5 to 6 weeks. 5 to 6 weeks வந்து சாட்டர்டே அண்ட் வீக். சண்டே மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓ அந்த 6 12 டேஸ்ல நம்ம எல்லாமே கவர் பண்ணிடலாம் இல்லையா? 100%, சூப்பர் ஜி. அப்போனா ஓகே. 100% ஜி. எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இது நான் சொல்றது தான் உங்களுக்கு பெருசா இருக்கும். இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா இதுல சின்ன சின்ன மாடியூல்ஸ் நான் ஒர்க் பண்ணிருக்கேன், எனக்கு தெரியுது அது இருக்குது. ஆனா ஆ எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டா கவர் பண்ணுங்கிறது என்ன வச்சு தான் நான் யோசிச்சேன். ஓகே குட் இல்ல குட். இல்ல, அதுதான் எல்லாமே கான்ஃபிகரேஷன்ஸ் தான். உங்களுக்கு நான் விஎம் கிரியேட் பண்றேன்னாக்கா கிரியேட் விஎம் அண்ட் ஜஸ்ட் ஃபைவ் கிரியேட் அண்ட் மினிட்ஸ் டிக்ளேர். அது அது தெரியும் ஜி எனக்கு. ஓகே இப்போ நான் அது புரியுது. எடுக்கும் போது உங்களுக்கு ஒவ்வொரு பேராமீட்டரும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த ஆப்ஷன் எதுக்கு, இந்த பேராமீட்டர் எதுக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க அதை ஒரு வாட்டி செஞ்சு பாத்தீங்கனாலே கம்ப்ளீட் ஆயிடும். எனி அதர் கொஸ்டின் ப்ரோ இப்போ எல்லாமே ராஜ், சிங்கிள் திருப்பதி கேஷ் பேசுறாங்க. ஃப்ளோல தான். ஹலோ ஆ எஸ் ராஜ், எனக்கு ஒரு சின்ன இது. ஸோ இது ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேற ஏதாச்சும் கோர்ஸ் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்களா? ஸோ ஒன்லி வித் அசூர் டெவ்ஆப்ஸ், டெராஃபார்ம் வித் குபர்நெடிஸ். வேற ஏதாவது கோர்ஸ்னாக்கா நான் அசூர்ல ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துடும், மைக்ரோசாஃப்ட் அசூர் வந்துடுது, டெவாப்ஸ் வந்துடுது, அண்ட் ஏடிஓ போர்டும் வந்துடுது உங்களுக்கு. அசூர்ல ரெண்டு இருக்கு, மூணு இருக்குங்க. ஒன்று வந்து போர்ட்டல், போர்ட்டல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறது ஒன்று. செகண்டு கூபர்நெட்டிஸ், அது வந்து தேர்ட் பார்ட்டி எப்படி அசூர்ல இன்டகிரேட் பண்ணோன்றது வந்துடும். நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், டெவாப்ஸ் போர்டு. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்க, இந்த ஹிஸ்ட்ரி நம்ம எப்படி யூசர் ஸ்டோரிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றோம், போர்டு எப்படி மெயின்டைன் பண்றது, அதனுடைய டேர்ம் பாலிசிஸ், ஜிட்ருப்போ எப்படி கிரியேட் பண்றது, இதெல்லாமே கவர் ஆயிடும் இதுல. இதை தவிர உங்களுக்கு வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லை இப்போ நான் ஆல்ரெடி நான் அசூரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓகே ஆல்மோஸ்ட் நான் ஒரு 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அசூர் ஆப்ரேஷன்ஸில். ஸோ ஓகே நான் சர்டிஃபிகேஷன்ஸும் முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ ஓகே என்னோட மெயின் கோல் என்னென்னா, ஸோ டெவ்ஆப்ஸ் வித் குபெர்நெடீஸ் ஸோ டீப் டைப் ஸோ டீப்பாக வந்து லேர்ன் பண்ணணுன்றது தான் என்னோட கோல். சூப்பர். இல்ல டெவாப்ஸ் இதுல நான் உங்களுக்கு கிளியரா கொடுத்துருக்கேன், கூபர்நெட்டிஸ்ல உங்களுக்கு கிளியரா கொடுத்துருக்கேன் என்னென்ன டாக்கர்னா என்ன. நீங்க பாத்தீங்க ஒர்க்கிங் வித் கண்டெய்னர் யூசிங் டாக்கர்ஸ், உங்களுக்கு இதுலயே கம்ப்ளீட்டா கவர் ஆயிடும். டாக்கர்னா என்ன, அதனுடைய பெனிஃபிட், ஆர்கிடெக்சர், பில்ட் அண்ட் பப்ளிஷ், இமேஜ் எப்படி பப்ளிஷ் பண்ணும், டிப்ளாய் எப்படி பண்ணும், வெப் அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கவர் கம்ப்ளீட் ஆயிடும்ல டாக்கர். அதுக்கப்புறம் கூபர்நெட்டிஸ், இந்த கூபர்நெட்டிஸ் ஏகேஎஸ் எப்படி கிரியேட் பண்ணும், இதை எப்படி அசூர்ல இன்டகிரேட் பண்ணும், இதெல்லாமே இதுல வந்துடும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் கஸ்டமைஸ்டு கோர்ஸ் ஏதாச்சும் மீன்ஸ் கண்டக்ட் பண்ணுவீங்களா நீங்கள்? பிகாஸ் சுதர்ஷன் ஐயர் ஜி, இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி அஷ்யூர் தெரியும்னா நீங்கள் டெவாப்ஸ்ல இருந்து கூட கண்டினியூ பண்ணிக்கலாம் ஜி, நோ இஷ்யூஸ். ஸோ டெவாப்ஸும் ப்ளஸ் கண்டினியூ டெவாப்ஸ் அண்ட் பண்ணிக்கலாம். கூபர்நெட்டிஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி அஷ்யூர் விஎம் தெரியும்னா நாங்கள் டெவாப்ஸ் போய் இன்ஃபார்ம் பண்ணுறோம், அப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஜி. சரிங்க ஜி, ஓகேங்க. ஏட்டா நான்
டைம் வேஸ்ட் ஆகுதுதானே யோசிச்சாங்க. ஸோ என்னோட புரியுது ஃபோக்கஸ் புரியுது, அது. நோ ப்ராப்ளம் நோ பிளஸ் ப்ராப்ளம், பிஎம் சேலரி தெரியுன்னா உங்களுக்கு நீங்க டேஆப்ஸ்ல இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்க, எனக்கு இன்னொன்று, ஸோ இப்போ டெராஃபார்ம் இருக்குது இல்லைங்களா? ஸோ நீங்கள் டெராஃபார்ம்ல என்னென்னலாம் கவர் பண்ணுவீங்க? ஜஸ்ட் பேசிக்ஸ் ஆர் டெம்ப்ளேட்ஸ் வச்சு டெப்ளாய் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இல்ல இல்ல, இருக்கீங்க சார். டெராஃபார்ம்ல வந்து எண்ட் டு எண்ட் எல்லாமே கவர் பண்ணுவோம். லைக் வந்து எல்லா சர்வீசஸும் எப்படி டெப்ளாய் பண்றது, அதுக்கப்புறம் அதுல இருக்கிற வேரியபிள்ஸ் என்ன, அதுக்கப்புறம் மாடியூல்ஸ் என்ன, ரிமோட் ஸ்டேட் ஃபைல் என்ன, அதுல சீக்ரெட்ஸ் மேனேஜ் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு ரியல் டைம்ல எண்ட் டு எண்ட் எல்லாமே கவர் ஆயிடும் அதுல. ஓகேங்க, சூப்பருங்க, தேங்க்ஸ். எனக்கு அந்த இதை 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 வேணுங்க. ஓகே, இது இது ஒரு ப்ரோக்ராமே வந்து லைக் தங்கராஜ் வந்துட்டு இஸ் அ 14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். ஸோ மோஸ்ட்லி ரியல் டைமாக மட்டும்தான் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு அப்ஸ்கில் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபுல் ப்ரோக்ராமும் இருக்கும். ஷோருங்க. ஸோ கோர்ஸ் ஃபீஸ் கார்த்திக் கேட்டிருக்காரு, கோர்ஸ் ஃபீஸ் அட்மின் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவார் ஜி. ஸோ வை கான்ட் பி டெப்ளாய் ஜாவா கோடிங் அஜூர்? ஓகே, அருண் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஸோ ஜாவா பேஸ்டு வந்துட்டு லைக் இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ்ன்றதுனால மோஸ்ட்லி அது வந்துட்டு லைக் ஏடபிள்யூஎஸ் சைடு போகும். ஸோ அஷ்யூரில் வந்துட்டு அவங்க மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் டாட் நெட் வந்து மோஸ்ட்லி கவர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டெப்ளை பண்ண முடியாதுலாம் கிடையாது, பட் இது கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ் ஆன் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட். ஸோ அதனால தான் வந்துட்டு மோஸ்ட்லி ஜாவா வந்துட்டு ஏடபிள்யூஎஸ் அந்த சைடு போகிற மாதிரி இருக்கும். ஸோ எனி அதர் கொஷின் ஃப்ரம் எனி ஒன்? சுதர்சன், யா ஸ்ரீதர் கேட்குறேன். ஹாய் ஸ்ரீதர். ஹாய். ஸோ இப்போ ஸ்ப்ரிங் பூட் ரிலேட்டட் இந்த மைக்ரோ சர்வீசஸ் ப்ராஜெக்ட்லாம் வந்து வி கே நாட் டிப்ளாய் அசூர் இஸ் இட்? ஸ்ப்ரிங் பூட் அது ரெக்குயர்மெண்ட் பொறுத்து தான் ஜி. ஸோ இந்த மேஜர் ஓகே. ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு நாம் இப்போ டாட் நெட் பேஸ் பண்ணி போகிறோம், ஏன்னா இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெஷர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம எல்லா ஸ்டாக்கையும் கொண்டு வர முடியாது. இப்போ ஸ்ப்ரிங் பூட் பேஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஏடபிள்யூஎஸ் அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் கொண்டு போகலாம். பட் உங்களுக்கு அந்த மாதிரி கஸ்டமைசேஷன் தேவைப்படுது, என்னோட ப்ராஜெக்டில் இருக்குது வேணும்னா, அதுவுமே தங்கராஜ் அவர் அந்த ஜி அவர் வந்துட்டு கண்டிப்பாக அதில் வந்துட்டு ஒர்க் பண்ணுவார். ஓகே, தேங்க்ஸ். யா, தேங்க்ஸ் ஸ்ரீதர்ஜி. ஸோ எனி அதர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எனி ஒன்? ஓகே, தங்கராஜ் இட் வாஸ் அ ரியலி அ குட் செஷன். ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, அதுவும் ரொம்ப பொறுமையாக ஆன்சர் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஸோ கோர்சஸ் கேட்மெண்ட் ஒரு வந்துட்டு கேள்வி கேட்டிருக்காரு, டெவாப்ஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் எம்எல் ஆப்ஸ்? ஓகே, தட்ஸ் ரியலி அ குட் கொஸ்டின். எம்எல் ஆப்ஸ் ஆக்சுவலி தங்கராஜ் கேன் ஆன்சர் மோர், ஏன்னா இஸ் ஒர்க்கிங் ஆன் தட். தங்கராஜ் ஜி, யுவர் இன்சைட் ப்ளீஸ் ஆன் கார்த்திக் ஜி இன்னொரு கொஸ்டின், யுவர் எம்எல் திங்ஸ் கிரியேஷன் இன் அஜூர். அஜூர் ஏடபிள்யூஎஸ் ரெண்டுல அஜூர் வந்து ஏடபிள்யூஎஸ் ஓட அட்வான்டேஜ், இது இன்னொரு அடிஷனல் கொஸ்டின், இது ரெண்டுக்கும் ஆன்சர். அசூர், ஓகே, ஒன் செகண்ட், ஒன் கம் அகைன். இல்லை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எம்எல் பற்றி கேட்டிருந்தாங்க, அதை ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ எம்எல் வந்து டிஃபர்ஸ் ஃப்ரம் அஜோ டேவாப்ஸ் அண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ வாட்ஸ் யுவர் இன்சைட் அபவுட் தட் தங்கராஜ் ஜி? ஓகே, இப்போ எம்எல், ஓகே அது ஒரு ஓகே மிஷின் லேர்னிங் தான் நீங்க கேக்குறீங்க. மிஷின் லேர்னிங் தான். மிஷின் லேர்னிங் வந்து இப்போ நீங்களுமே சில மாடல்ஸ் எழுதுறீங்களே, ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் இந்த எம்எல் எல்லாமே அசூர்ல ஒரு ஒரு பார்ட்டா வந்துருது. நம்ம நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பாட் எழுதுறீங்க, பாட் கிரியேட் பண்றீங்கன்னு வைங்க, என்னுடைய ஆர்கனைசேஷன்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னாக்கா, ஒரு யூசர் நியூவா ஜாயின் பண்றாங்க அப்படின்னாக்கா, நியூவா ஜாயின் பண்ண உடனே அவங்க பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ், பேசிக் நீட்ஸ் என்னென்ன வேணும்ன்றத பாட்ல ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாலேஜ் அபவுட் த ஸ்பெசிபிக் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா, அந்த ஸ்பெசிபிக் அப்ளிகேஷனுடைய பிடிஎஃப் ஃபைன் பண்ணி அந்த பிடிஎஃப்ல இருக்கிற ஓவர் வியூ கோ த்ரூ எல்லாமே ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரும். இதெல்லாமே ஒரு கான்செப்ட், இட்ஸ் எ தேர்ட் பார்ட்டி விச் இன்வால்வ்ஸ் இன் டெவாப்ஸ் இன்ஜினியர் விச் இன்வால்வ்ஸ் இன் த டெவாப்ஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? யா, ஆன்சர் வெல். இப்போ ஆடிங் டு தட், இப்போ ஃபியூச்சர் தான் வந்து எம்எல் ஆப்ஸ் எல்லாம் வந்து எதிர்பார்க்குறாங்க. இப்போ இன்னும் ஆமா வந்து எம்எல் ஆப்ஸ் வந்து இன்னும் பெருசாக மார்க்கெட்டில் வந்து அந்த அளவுக்கு என்ன சொல் பூம் ஆகலை, பட் ஸ்லோலி இட் இஸ் கம்மிங் டு த மார்க்கெட். பட் வி வில் ஆட் இட் டு இன் அவர் கோர்ஸ் இன் த ஃபியூச்சர் வென் தெர் இஸ் மோர் ரெக்குயர்மெண்ட் ஃபார் இட்.
பட் ஆனால் லைக் தங்கராஜ் ஜி அவர் ஆல்ரெடி அந்த மாடல்ஸ் ஒர்க் பண்ணுறதுனால கோர்ஸ் போகும்போதே ஹி வில் கைட் யூ லைக் வேர் எவர் இட் இஸ் பாசிபிள் ஹி வில் கைட் யூ. ஸோ டிஃபர்ஸ் ஏடபிள்யூஎஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் அஷ்யூர். ஸோ இது எப்படின்னா ஜாவா விசஸ் பைத்தான் மாதிரி தான். ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலான ஒரு டெக்னாலஜி இந்த மார்க்கெட். லைக் ஓப்பன் சோர்ஸ் பேஸ்டு போகணுன்னு நினைக்கிறவங்க ஏடபிள்யூஎஸ் பக்கம் சூஸ் பண்ணுவாங்க. அஷ்யூர் வந்துட்டு லைக் விண்டோஸ் பிளாட்ஃபார்ம்ல இருந்தே வரவங்க வந்து தே வில் கோ ஃபார் அஷ்யூர். ஸோ இது பெருசு அது பெருசுன்னு சொல்ல முடியாது. ஈவன் ஜிசிபி இஸ் ஆல்சோ ஈக்குவலி காம்படிங் இந்த மார்க்கெட். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அப்படின்றது தான் வந்துட்டு இதில் விஷயம். இப்போ நமக்கு ஜாவா பிடிக்கும்னா நீங்கள் ஜாவா பண்ணலாம், பைத்தான் பிடிக்கும் பைத்தான் பண்ணலாம். பட் ஆனா இப்போ மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க சூஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நீங்க சூஸ் பண்ணுங்க. பட் வி கே நாட் ஹியர் டு கம்பேர் டெக்னாலஜிஸ். ஸோ எனி அதர் கொஸ்டின் ஃப்ரம் எனி ஒன்? சுதர்ஷன், நான் பேசுறது கேக்குதா? விவேக் பேச. எஸ் ஹலோ விவேக். சுதர்ஷன். ஆக்சுவலாக ஒரு 14 இயர்ஸ், எனக்கு 14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சப்போர்ட்டில் இருக்கேன், இப்போ கரண்ட்டாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் நான் ஒர்க்மேனாக இருக்கேன். ஸோ என்னால் இதை அப்ஸ்கில் பண்ணிட்டு வெளியில் அஷூர் டெவாப்ஸ், எஸ்ஆர்இஓ இல்லை அஷூர் டெவாப்ஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வெளியில் மூவ் பண்ண முடியுமா? நான் 14 இயர்ஸாக ஒரே கம்பெனியில் தான் இருக்கேன். கண்டிப்பா ஜி. இப்போ டெக்னாலஜி வந்துட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்கில்ல இருந்தோம், இப்போ வந்து நம்மளுக்கு மல்டி ஸ்கில் கேட்குறாங்க. அதில் தான் டெவாப்ஸ் வந்து ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக பூம் ஆகி ரொம்ப பெரிய எவல்யூஷன் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கு. பட் இப்போ வந்துட்டு நாங்கள் லேட்டஸ்டான குபர்னிட்டிஸ் டூல் இன்வால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எந்த கொஷின்ஸ் ஹேண்டில் பண்ணாலுமே குபர்னிட்டிஸ் இல்லாத கொஷின்ஸே கிடையாது. ஓகேவா? ஸோ அது அதுதான் எனக்கு ஒரு, தெரிஞ்சிருந்தது நான் சொல்லுங்க சொல்லுங்க. சாரி நான் இன்டர் பண்றேன், தப்பு பண்ணேன். நோ எனக்கு ப்ராப்ளம் நான் ஒரு நோ டூ ப்ராப்ளம். இயர்ஸ் 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் முன்னாடி ஓபன் ஷிப் முடிச்சிட்டேன் சர்டிபிகேஷன். ஓகேவா? ஒரு என்ன ஓபன் ஷிப், நான் அட்மின் ரிலேட்டடா அட்மின் சர்டிபிகேஷன் முடிச்சேன். ஸோ அங்க குபர்நெட்டிஸ் டாக்கர் எல்லாமே இருந்துச்சு. ஸோ டாக்கர் குபர்நெட்டிஸ் ஓபன் ஷிப் போதும், எனக்கு ஈஸியா வேலை கிடைச்சுன்னு நினைச்சா, நம்ம டெவாப்ஸ் குள்ள போனா அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாமே, ஆன்சிபிள் தெரியுமா, டெரஃபார்ம் தெரியுமா, ஆமா எல்லாமே கேட்க ஆமா. ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால ஓகே, இன்டர்வியூ கிளியர் பண்ணவே முடியல, ரொம்ப நான் கஷ்டமா ஒன்று இருந்துச்சு எனக்கு. சொல்லட்டுமா ஜி? இதெல்லாமே இந்த டூல்ஸ்லாம் ஒவ்வொரு வாரம் உட்காந்திங்கனாலே போதும். எல்லாம் சிம்பிள் டூல் தான். அதை எப்படி அப்ளை பண்ணணுன்றது தான் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். கான்செப்ட் என்ன, அதை எப்படி அப்ளை பண்ண போகிறோம், அது மட்டும் தெரிஞ்சாலே ஈஸியாக இன்டர்வியூ கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதுதான் இங்கே விஷயம். ஸோ நீங்கள் இதெல்லாம் விடுங்க. பைத்தான்லாம் வந்து சில சில ரொம்ப டாப் லெவல் கம்பெனிஸ், கூகுள் எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷர்ஸ் எடுத்துக்கோங்க, இவங்களோட கொஷின்ஸ்லாம் வந்து உனக்கு இன்ஃப்ரா தெரியுமா அதெல்லாம் கிடையாது. எடுத்தவுடனே நீ வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் எழுதுன்றவானுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு சிஸ்டம் டிசைன் பண்ணி காட்டு, எனக்கு வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு சிஸ்டம் இருக்குன்னா ஃபுல்லாக டிசைன் பண்ணி காட்டு. அந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வரும். அதுக்கு வந்து நம்ம காம்படிட் இப்போ பண்ண வேணாம். ஸோ நான் அதுக்கு கீழே இருக்க டயர் கம்பெனிஸ் நான் சொல்கிறேன், அவங்கெல்லாம் இவ்வளோ எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த லெவல் கம்பெனிஸ்க்கு வந்துட்டு ஜஸ்ட் வாட் இஸ் வாட்ன்ற லெவலுக்கு நம்ம ஆன்சர் பண்ணாலே போதும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இது ரொம்ப ஈஸி. ஜெயன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வேற லெவலில் இருக்கவங்க கொஷின்ஸ் எல்லாம். ஸோ வி டோன்ட் நீட் டு ஃபோக்கஸ் ஆன் ஜெயன்ட்ஸ். இதுக்கு இது வந்து சிம்பிள் டெக்னாலஜி, அது கரெக்டாக சொல்லித்தரத்துக்கு வி ஹாவ் தங்கராஜ். அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த கான்செப்டில் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கனாலே இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஈவன் வி ஓகே. போத் சப்போர்ட் யூ. ஈவன் ஐ மீன் டு AWS அண்ட் தங்கராஜ் இன்டர் அஷ்யூர், உங்களோட இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ரெண்டு பேருமே வந்து எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் வி வில் சப்போர்ட் யூ. தேங்க் யூ. ஜஸ்ட் ஒரே லாஸ்ட் கொஸ்டின், இப்போ குபர்நெட்ஸில் நீங்கள் வந்து நெட்ஒர்க்கிங் கவர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக நெட்ஒர்க்கிங் செக்யூரிட்டி, இல்லாமல் இல்லையே. நெட்ஒர்க்கிங். செக்யூரிட்டியும் கவர் ஓகே ஆகும், நெட்ஒர்க்கிங் கவர் ஆகும். சரி. ஸோ அதில் ஏன்னா சீக்ரெட்ஸ் என்னால் வரும், நெட்ஒர்க் இன்டர்னலாகவே மூவ் பாலிசிஸ் பண்ண வரும். முடியல. சொல்லுங்க சொல்லுங்க. இன்டர்னலாகவே இஸ்டியூ ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சர்வீஸ் மெஷர் இருக்கும் இல்லையா, தெரியும் நீங்கள் ஒரு தெரியும். அப்ளிகேஷன் இஸ்டியோ ஓபன் பண்ணுறீங்க வந்து சர்வீஸ். பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இங்கிரஸ் கண்ட்ரோலர் மாதிரி தான் ஆக்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த டிஎன்எஸை கனெக்ட் பண்ணி எப்படி நீங்கள் பாத் பேஸ்ட் ரவுட்டிங் பண்ண போகிறீங்க, அது எப்படி உங்களோட டொமைனில் கனெக்ட் பண்ணுவீங்க, அது எப்படி எஸ்எஸ்எல் ஆஃப்லோட் பண்ண போகுது, எச்ஏ ப்ராக்ஸி எப்படி பண்ண போகுதுன்ற மூணு விஷயம் அதில் தெரிஞ்சால் போதும். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஹவு டு டூ அ பாத் பேஸ்ட் ரவுட்டிங் டு யர் அப்ளிகேஷன். ஸோ அதான் சொல்கிறேன், யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் இட். ஒன்ஸ் யூ ஜாயின்ட் ஹியர் வி வில் கம்ப்ளீட்லி டேக் கேர் அன்டில் யூ கெட் அ ஜாப். ஸோ தட் இஸ் வாட் வி கேன் கேரண்டி யூ. ஓகே ஓகே தேங்க் யூ. No problem. Any other questions from anyone? So I think people are messaging. எனக்கு ஒரு க்வெஸ்டன் இருக்கு. இது வந்து 5 to 6 வீக்
தட் வீக்கெண்டுங்கும் போது 5 to 6 or 12 கிளாஸஸ் சொன்னீங்க. ஸோ ஹவு எந்த அளவுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் கெட் இட்? இப்போ ஆக்சுவலாக இந்த இனிஷியல் 4 வீக்ஸில் யூ கேன் கம்ப்ளீட் விஎம்ஸ் ரைட் ஜி? ஆக்சுவலாக ஐ திங்க் பண்ணிடலாம் ஜி, 4 வீக்ஸ் விஎம்ஸ் எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் தான். ஸோ இப்போ எப்படின்னா அவர் இப்போ டெக்னிக்கலாக எடுத்தா இந்த சொன்னமா 6 to 7 weeks கூட உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கலந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், லைக் ஹவு கொஸ்டின்ஸ் ஹவு மச் கொஸ்டின்ஸ் ஆர் ஆஸ்கிங் இதெல்லாம் சேர்த்தோம்னா கம்ப்ளீட்டாக இட் டேக் 2 months வச்சுக்கோங்களேன். ஓகே ஓகே, டெக்னிக்கலாக இட் கோஸ் 6 to 7 weeks கவர் பண்ணிடலாம், ஏன்னா நம்ம மோஸ்ட்லி அஜூர்ல இருக்க டெவாப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் அஸ். அதில் நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கிளியர் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்றத நாங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டோம்னா இட் வில் கம் அரௌண்ட் 2 months. ஓகே தேங்க் யூ. பட் 2 months தாண்டாது அப்படி வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் 1 month ஃபார் விஎம்ஸ், 1 month ஃபார் டெவாப்ஸ்னு வச்சுக்கோங்க. தேங்க் யூ. 2 months வீக்கெண்ட்ஸா இல்ல வீக் டேஸ் சொல்றீங்களா? வீக்கெண்ட்ஸ் வீக் டேஸுமே ஒரே மாதிரி தான் ஜி. ஆக்சுவலா வீக் டேஸ்னா வந்து 1.5 hours கவர் பண்ணுவோம், வீக்கெண்ட்னா 3 hours கவர் பண்ணுவோம். ஸோ ஒன்னா என்ன வீக்கெண்ட்ஸ்னா ஒரு 1 week எக்ஸ்ட்ரா ஆகும், வீக் டேஸ்னா கரெக்டா டைமுக்குள்ள முடிச்சிருவோம். எப்படி இருந்தாலுமே நாங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிராக்கர் ஷீட் போட்டு கொடுத்துருவோம், ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன டாபிக்ஸ் நாங்கள் கவர் பண்ண போறோன்றது லிஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்க ஸ்டார்ட் ஆகி எப்படி போகுது, எங்க எப்போ முடிய போகுதுன்றதெல்லாம். ஸோ ஒன்ஸ் யூ ஆர் ஜாயினிங் த ஃபர்ஸ்ட் செஷன், அது உங்களுக்கு அப்போ அதுக்குள்ள நாங்கள் ட்ராக்கர்லாம் ரெடி பண்ணிடுவோம். ஸோ அதில் வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே ஜி. ஓகே, எனி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எனிவன்? ஆக்சுவலாக வி ஆர் கிராசிங் மோர் தென் 10 minutes. எனி அதர் கொஸ்டின் ஃப்ரம் எனிவன்? தேவையில்ல எனக்கு ஒரு கேப் இருக்கு ஜி, இந்த மாதிரிலாம் சில இஷ்யூஸ் இருக்கு, இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி கிளியர் பண்ணாமல் சில பேப்பர்ஸ் இருக்குன்னா யூ கைஸ் கால் மீ பர்சனலி. கேப்லாம் இல்லை, நான் வேற டெக்னாலஜியில் இருக்கேன், ஐடிக்குள்ளே வரணும்னா இட் இஸ் ஈஸி ஃபார் யூ. தாராளமாக பண்ணலாம். நீங்கள் ஒன்று சொல்லிட்டா ஜி, ஒரு சின்ன ட்ரிக் தான், ஹெச்ஆர் வந்து உங்களோட ரிசியூம் பார்த்து டெக்னிக்கல் ரவுண்ட் தான் வைப்பாங்க. டெக்னிக்கல் ரவுண்ட் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே உங்களை எடுக்கணும் தான் பார்ப்பாங்களே தவிர்த்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்கன்னு பார்க்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாருமே டெக்னிக்கல் ரவுண்ட் கிளியர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் போகிற எஃபர்ட் அதில் இருக்குது, அதில் கிளியர் பண்ணிட்டாலே உங்களோட பேக்ரவுண்டு பெருசாக பார்க்க மாட்டாங்க, நீங்கள் உங்களை உள்ள எடுக்க தான் பார்ப்பாங்க, ஏன்னா யூ நோ ரைட் ஹவ் ஹெச்ஆர் திங்ஸ் ஒர்க்ஸ். ஓகே ஓகே, எனி அதர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எனி ஒன் கைஸ்? ஓகே கூல், தேங்க்யூ ஸோ மச் தங்கராஜ் ஜி ஃபார் யர் டைம். ஏன்னா ரொம்ப நாள் அஜூர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம், கடைசியில் வந்து வி ஒர்க் ரியலி ஹார்ட் ஃபார் திஸ் சிலபஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங். அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஃபார் ஜாயினிங் அட் திஸ் டைம். சண்டே ஈவினிங் உங்களுக்கு பர்சனல் டைம்ஸ்லாம் இருக்கும், அது நீங்கள் அதெல்லாம் இது பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் திஸ் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஐ திங்க் சாட்டர்டே 7 o'clock த கிளாஸஸ் வி ஆர் ஸ்டார்டிங் த ஃபர்ஸ்ட் செஷன். ஸோ அப்போவே வி வில் கிரியேட் விஎம்ஸ் அண்ட் வில் ஷோ யூ த அவுட்புட்ஸ். ப்ளீஸ் ஜாயின் த செஷன் அண்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன் அகெயின், தேங்க்ஸ் தங்கராஜி. ஸோ வித் திஸ் வி ஆர் சைனிங் அவுட் ஃபார் டுடே. தேங்க்ஸ் எவ்ரி ஒன். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.